ஒன்னாக சேரும் நட்புகள் எல்லாமே கூடிடுமே. சொந்தங்கள் உண்டு, பந்தங்கள் உண்டு, பிரிவுகள் இல்லாத பணிமன்றமே. வாழும் வாழ்க்கைக்கு அர்த்தம் உண்டு, வேத வார்த்தையின் அலசல் உண்டு. ஐயாவோடு அன்பு உண்டு, அவரின் ஆழமான போதனை உண்டு. ஏன்னா நாங்க ஒன்னா சேரும் டிக்கெட் தான், இது எங்களோட டிக்கெட் தான். வாங்க 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 அன்பு சொல்லுங்களா, கண்மணிகளா, அன்புக்குரிய மகள்மார்களே, மகன்மார்களே, பெரியவர்களே, நண்பர்களே, சகோதர சகோதரிகளே, எல்லாரும் க்ஷேமமாக சௌக்கியமாக நல்லா இருக்கீங்களா? அது சீக்கிரமாக வரப்போகும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எல்லா கண்களும் காணும்படியாக வரப்போகிறார். உங்கள் தேவனே சந்திக்க நீங்கள் ஆயத்தப்படுங்கள். வணக்கம் ஜெரமி. வணக்கம் அங்கிள். இங்கப்பா. என்ன அங்கிள்? ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் வேறு எந்த கடைக்கும் போகாமல் நம்ம கடைக்கு வரானே சின்னத்தலை. ஆமாம், எங்கள் சின்னத்தலை அழகானா. இன்றைக்கி ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட் வராருன்னு நீங்கள் சொன்னீங்க இல்லையா அங்கிள்? எப்போ சொன்னோம்? நேற்று சொன்னீங்கய்யா. சொன்னோம். ஆமாங்கய்யா. ஆ சரி. ஆ அதனால தான் தம்பி வந்து இன்னைக்கு வராமல் விட்டுட்டாரோ என்னமோ. சரியா, அவர் வரல, இவர் எங்கள் கெஸ்ட் எங்கே காணா? ஆ கெஸ்ட்டு கெஸ்ட்டு பாரு, எள்ளுன்னா எண்ணியாக வந்து நிற்பார். ஓ அப்படியா அங்கிள். ஒரு 15 இயர்ஸ் குறைஞ்சிருக்கியா? ஆமாங்கள், எங்களுக்கே டப் கொடுக்குறாரு. ஆ பத்தியா, அதான் அதான் ரெவரண்ட் டாக்டர் ராஜன் ஜான். எப்பயுமே பார்த்துருக்கோம் அங்கிள். அங்கிள் ட்ரெஸ்ஸிங் சென்ஸில் யாரும் அடிச்சுக்கவே முடியாது. ஆ அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. ஆ சொல்லுங்க. அவர் வளர்ந்த விதம், ஒரு மாமனிதர்கிட்ட 10 வருஷமும் வேலை பார்த்துருக்குறாரு. அந்த மாமனிதனை பார்த்தேன்னா எப்பொழுதும் அப்படி டிப் டப்பாக தான் இருப்பார் ட்ரெஸ்ஸிங்கில். ஆமாம் அங்கிள். என்ன, ஸோ பூவடை சேர்ந்த நார் என்ன செய்யும்? வணக்கம். ஆ அதான் நம்ம ஐயா வந்து இவ்வளோ டிப் டாப்பாக இருக்கிறதுக்கு காரணம் பூவடை சேர்ந்த நார். இவ்வளோ நாள் நாங்கள் அதை பற்றி எங்களுக்கு தெரியாமல் இருச்சுங்க, நாங்களும் அந்த பக்கம் யோசிச்சது இல்லை. யார் பூ யார் நார்னா? பாஸ்டர் அங்கிள் இவ்வளோ ட்ரெஸ்ஸிங் சென்ஸில் நல்ல சூப்பராக இருக்காரு அப்படின்றது இப்போ நீங்கள் சொன்னதுக்கு அப்புறம் தான். எப்படி பாஸ்டர் அங்கிளுக்கு இந்த அளவுக்கு இருக்குன்ற. சரி, உங்களுடைய பயணம் எப்படியா ஐயாவோட வந்து எப்படி ஜீஸ் காலேஜில் வந்து சேர்ந்தீங்க நீங்கள்? அதாவதுயா, நான் வேலை தேடிக்கிட்டு இருந்தேன். ஆ அப்போது என்னுடைய மாமனாருக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டு இருக்கு, அவங்க வந்து லேட் மிஸ்டர் பாபுராஜ். ஓ அவர்கிட்ட எப்படியோ இந்த மாதிரி சொன்ன உடனே அவர், ஒன்றும் இல்லை பிரச்சனை இல்லை, நீங்கள் தம்பியை வர சொல்லிடுங்க, நான் ஐயா கிட்ட சொல்லி விட்டேன். அப்படி சொல்லி தான் நான் வந்து 1980 ஐயா. இல்லை இப்போ ஜீஸ் காஸ்ட்ல எனக்கு வேலை வேணும்னு கேட்டிங்களா? அப்படி இல்லை கேட்கல, அப்படி கேட்கல. ஸோ அவரு அவரா அவரா என் மருமகனுக்கு நல்ல ஒரு, அதான் நல்ல மாமனார். ஆமாம் ஆமாம், அவர் ஒரு தங்கமான ஒரு ஒரு மகனாக தானே பார்த்துருப்பாரு. ஆமாம் ஆமாம், அவர் உண்மையிலேயே ஒரு நல்ல மாமனார் தான். அவர் நல்ல மாமனார்ன்னு ஏதோச்சு எனக்கு தெரியும் தெருமா. நீங்கள் பல இடங்களில் அவர் ரொம்ப பெருமையாக பேசியிருக்கீங்க. கரெக்ட் கரெக்டியா? அவரை பற்றி பேசும்போதெல்லாம் ரொம்ப பெருமையாக அது உங்கள் முகத்தில் வர தெரியும். ஒரு சந்தோஷம் அதுலேருந்து தெரியும் உங்களுக்கும் அவருக்கும் நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப்பு அப்படின்னு. ஒரு ஸ்பிரிச்சுவல் ஃபாதர் அவர். ஆமாம், அடிக்கடி சொல்லுவீங்களே. ஆமாம், நல்ல ஒரு ஆவிக்குரிய மனிதர் அப்படின்னு. அப்படிப்பட்ட அவர் சொல்லவும் இந்த லேட் மிஸ்டர் பாபுராஜ் போய் பிரதரோட அவர் கொஞ்சம் டிஜிஎஸ் ஐயா ரொம்ப இணக்கமானவர். ஓகே, அவர் சொல்லணும் வர சொல்லுங்க தம்பியா அப்படின்னாங்க. அவ்வளோதான். 1980 A95 இங்கே தான், A95 அண்ணா நகர் அங்கே தான் ஒரு பங்களால ஐயா வீடு இருந்தாங்க. அப்போ ஒரு 10 பேர்கிட்ட தான் ஐயா இருந்தோம். அப்போ ஆஃபீஸ் அங்கே தான் இருந்துச்சு. ஆஃபீஸ் அங்கே தான். அதில் நான் போய் சேரும் பொழுது ஒரு 10 பேர் எண்ணிக்கைக்குட்பட்டவர்கள் தான் இருந்தாங்க. 1980 அவ்வளோதான் இருந்தாங்க. அப்போ போய் நான் சேர்ந்த பொழுது
அப்படியே தான் என்னுடைய பயணம். அப்போ உங்கள் போஸ்ட் என்ன போஸ்ட் உங்களுக்கு? நான் என்ன ஒரு கிளர்க்காக போய் சேர்ந்தேன். அப்போ 10/16 நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் ஆரம்பமாச்சியா? யார் யார் நம்மளை பார்த்தா அப்போ நம்மளை ஏற்றுக்கிடுவாங்க? ரோட்டு கடை டீ கடைக்கு கோட்டு சூட்டு போட்டு வந்த மொத்தம் இல்லையா? இன்னைக்கு என்னுடைய தலைவர் அதனால அவருடைய அவருக்காக வேண்டி. ஆமா, நான் சொன்னல அவரை கனப்படுத்த விஷயம் தெரியுமா உங்களுக்கு? ஃபியூனரல் சர்வீஸ் சர்வீஸ் நீங்க இருந்தீங்க. அப்போ அவருடைய பேரன் ஆமா சாமியல். ஆமா ஆமா ஆமா. அவரே வந்து நல்லா டையெல்லாம் போட்டுக்கிட்டு கரெக்ட் ஸ்மார்ட்டா வந்து நின்றுட்டு அழுதுகிட்டே ஒரு வார்த்தை சொன்னாப்புல. கரெக்ட். நான் ஏன் இன்னைக்கு டை போட்டிருக்கேன்னு தெரியுமா? எங்க தாத்தா எப்பொழுதும் சொல்வார், ஸ்மார்ட்டா ட்ரெஸ் பண்ணியிருக்கணும். அதனால அவரை கனப்படுத்தும்படியாக அவரை இன்னைக்கு அவரை வழி அனுப்பும் நாளையும் நான் அவரே அவர் விருப்பப்படி கரெக்ட் ஸ்மார்ட்டாக ட்ரெஸ் பண்ணிட்டு வந்திருக்கேன். ஐயா, உங்ககிட்ட கூடயும் அந்த ஒரு இது இருக்குதுயா. ஏன்னா நீங்கள் வந்து எப்பொழுதுமே எங்களெல்லாம் ஸ்மார்ட்டாக வைக்கிற ஒரு சரி, அதாவது பிள்ளை முகஸ்துதிக்காக இல்லை, நீங்க இந்த மாதிரி காவி போட்டிருக்க, நான் தான் இப்படி ஆயிட்டேன், நீங்க எல்லாம் நல்லா நீட்டா இருக்கிற ஒரு பெருந்தன்மையான ஒரு குணம். அது உண்மைதாங்க. நாங்க கூட ஏதாச்சும் ஷேவ் பண்ணுவோம், ஏன்ப்பா என்ன என்ன கவலை, எல்லாம் நீட்டாவா அப்படின்ட்டு நல்லா அட்வைஸ் கொடுத்து எங்களெல்லாம் நீட்டா நல்லா நல்லா டிப் டாப்பா இன் பண்ணி ஷூ போட்டு நல்லா ஃபுல் ஹேண்டா டீ எல்லாம் குடிச்சிட்டு சொல்றேன். டிஜிஎஸ் தினகரன் ஐயாவுக்கும் நம்ம ஐயாவுக்கும் நிறைய ஒற்றுமை, அதெல்லாம் நம்ம பேசலாம். ஆனால் இந்த டீ கடையில் வந்தோடனே வாசனை சாப்பிடுங்க, சாப்பிடுங்க, தாராளமாக சாப்பிடுங்க. நான் வேற ஒரு 1.5 மணி நேரம் சாப்பிடுங்க ஐயா. அதனால அதுவும் பிடிச்சமான ஐட்டங்கள்லாம் வேற வச்சுட்டு இருக்கீங்க. ஐயாவுக்கு மசால் வடைனா ரொம்ப பிடிக்கும். ஆஹா, டிஜிஎஸ் தினகரன் ஐயாவுக்கு ரியலி ரியலி ஏடா தெரிஞ்சு செஞ்சீங்களா தெரியாமல் செஞ்சீங்களாடா? தெரியாமல் பார்த்தீங்களா? இது எல்லாமே ஒரு ப்ரொஃபெட்டிக் டைரக்ஷன். ஐயா அதுக்கு மட்டும் போய் உட்காந்துருப்பேன், அவருக்கு ஒரு பிளேட்டு எனக்கு ஒரு பிளேட்டு வைப்பாங்க, எட்டு எட்டு வச்சிருவாருயா, நமக்கு டபுள் ரேஷன். ஓ, அவர் கூட போனால் அது ஒரு அவர் ஸ்வீட் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாராம. ஆமாம், ஐயாவுக்கு நட்ஸ் பிடிக்கும், காஷ்மீர் நட்ஸ் ரொம்ப. அவர் கூட உட்கார்ந்து இருக்கும் போதே ஒரு பழகுவதற்கே இனிமையானவர்யா. ஒரு முறை ஸ்டாஃப் ரிட்ரீட் நடக்குது 81 எல்லாருக்கும் இளநீ கொடுத்துருக்குறாங்க. மேடையிலேருந்து பார்த்து டைக் அந்த ராஜன் ஜானுக்குன்னு ஒரு இளநீ கொடுங்கன்னாரு. என்னன்னு தெரியல பாரு, அவ்வளோ பேர் இருக்காங்க, ராஜன் ஜான் இன்னொரு இளநீ கூட அவனுக்கு. சரி, இப்போ அப்போ தான் நீங்கள் போய் ஜாயின் பண்ணியிருப்பீங்க, அவ்வளோ ஒரு குறுகிய காலத்தில் எப்படி அவருடைய மனசில் இடம் பிடிச்சிங்க? அதுதான் சொல்ல வந்தேன் ஐயா. ஐயா வீடு வந்து மேலே இருந்தார். அப்போ ஐயா வந்து மவுண்ட் ரோடு எஸ்பிஐயில் மேனேஜராக இருக்கார். மேலே இருந்து கீழே இறங்கி அந்த படிக்கட்டு வழியாக காருக்கு போகணும். அன்னைக்கு என்னுடைய டேர்ன் வந்து ப்ரேயர் நடத்தணும். அப்போ லேட் மிஸ்டர் டிவாஸ்னு ஒரு செக்ரட்டரி ஐயாவுக்கு இருந்தாங்க, ஒரு போலீஸ் ஆஃபீஸர் ரிட்டையர்டு. ஓ, அப்போது அவர் ராஜன் நீ ஜபத்தை நடத்துப்பானார். நான் ஏற்கனவே பரிசுத்தாவியின் அபிஷேகம்லாம் பெற்று நல்லா ஒரு தாட்டு புட்டுன்னு இருக்கிறேன். அன்றைக்கி விட்ட உடனே தமிழில் சும்மா அடுக்கு மொழியில் நான் ப்ரேயரை பண்ணிகிட்ருக்கேன், வங்கல குரலில் பண்ணிகிட்ருக்கும் போது ஐயா மேடையில் மேலே இருந்து கீழே இறங்கினவர் படிக்கட்டில் பாதிலே நின்றுட்டாரோ, அது டிரைவர் தான் சொன்னார். யார் அது, யார் அது, புதுசாக ஒரு குரல் கேட்குதா அப்படின்னு ஸ்டன்னாக நின்று என் ப்ரேயர் முடிகிற வரைக்கும் நடுவிலே நின்று கேட்டுட்டு போனோடனே அதுக்கு பிறகு அப்புறம் ஒரு ஈர்ப்பு மேலே வந்துருச்சு. அதுக்கப்புறம் நான் ஒரு ப்ரூஃப் ரீடர், குவாலிஃபைடு ப்ரூஃப் ரீடர், அதனால அதுலேயும் கொஞ்சம் ஐயா மேலே என் மேலே கொஞ்சம் ஒரு தனி பாசம். நீங்கள் சொல்கிற இந்த பாயிண்ட்டு ஒரு சம்பவத்தை சொல்லி நான் கன்ஃபார்ம் பண்ண முடியும். என்னென்னா ஒரு ஐயா வந்து ஆப்பிரிக்காவுக்கு போகிறாங்க, தென் ஆப்பிரிக்காவுக்கு. ஸோ ஒரு நாள் வந்து ஒரு ஒரு காலையில் வந்து இறங்கியிருக்காங்க, நைட்டு தான் உங்களுக்கு ஃப்ளைட்டு. அப்போது ஒரு ஸ்டார் ஹோட்டலில் அவங்களுக்கு ரூம் போட்டிருக்காங்க, அந்த ஏர்லைன்ஸை கொடுத்துருக்காப்புல. நான் திபெத்துக்கு போயிட்டு அந்த ஊர் வழியாக சென்னைக்கு வர போகிறேன், அங்கே ஒரு நாள் ஹால்ட்டு. அப்போது எங்களுக்கு பரிச்சயமான ஒரு பாஸ்டர், ஒரு ஊழிக்கார் மலேசியாவில் இருக்கிறார். சரி, அவரும் சிங்கப்பூருக்கு ஊழித்து வந்திருக்கிறார். சரி, அவர் வந்து சொல்கிறாரு, ஏ நம்ம ஐயா டிஜே ஐயா வந்திருக்காரு, பார்க்க போகலாமா அடிக்கட்டார். கரும்பு தண்ணி கூலி ஐயா கொடுக்கணும், அதான் நம்ம உயர்வாக மதிக்கக்கூடிய ஒரு தேவ மனுஷன். ஸோ சரி போகலான்னு ஏர்போர்ட்டில் பார்த்துட்டு அப்புறம் ஹோட்டலுக்கு போகிறோம். ஹோட்டலுக்கு போனோன்னே
நீங்கள் சாயந்தரம் வாங்க அப்போ நம்ம சவகாசமாக பேசுவோம் அப்படின்னு ஐயா ஒரு 5 மணிக்கு ஒரு டைம் கொடுத்தாப்பில்ல. சரின்னு 5 மணிக்கு போகிறோம் ஐயா. போன அன்னைக்கு வந்து February 11 என்ன நாள் நினைவு இருக்குதா? பரிசுத்தாவியார் பெற்ற நாள் February 11 அவருடைய ரட்சணிய நாள், சல்வேஷன் டே. அது நமக்கு தெரியாதுல்ல. உட்காந்து எல்லாம் பேசிட்டு அப்படியே அப்படியே நீ ஒரு மாதிரி ஒத்து பார்த்தார். அதுக்கு முன்னாடி தெரியும். அப்படியே கொஞ்ச நேரம் ஒத்து பார்த்துட்டு என்னையா பார்க்குறீங்களேன்னு கேட்டேன். டுடே இஸ் த டே ஐ காட் சேஃப்ட் இன் 1955. ஸோ நீங்கள் என்னை பிளஸ் பண்ணுங்க. ஓ நான் சொல்ல என்னையா பேசுகிறீங்க, நீங்கள் யாரு நான் யாரு? நான் சின்ன தூசி இல்லை, ஐ நோ. நீங்கள் ஜோம் பண்ணுங்க, யூ பிளஸ் மீ டுடே. அந்த மாதிரி நிறைய பண்ணுவார். ஒரு முறையா நைட் 11:00 11:30 இருக்கும்யா. அப்போது ஃபோன் எனக்கு வருது. நான் பேர் போட்டு வச்சுருந்ததுனால என்ன இந்த நேரம் ஐயா ஃபோன் பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு பிரச்சனையை சொல்கிறாரு. அப்போ நீங்கள் வீட்டில் இருக்கீங்க? நான் அப்போ வந்துட்டேன். வெளியே வந்துட்டீங்களா? வெளியே வந்துட்டேன். ஆனாலும் தொடர்புள்ள இருக்கிறேன். சொல்லிட்டு தம்பி இப்படி ஒரு பெரிய பிரச்சனைப்பா, என்ன பண்ணுறது தெரியல, நீ ஜோம் பண்ணு. நான் ஜோம் பண்ணிக்கிறேன் அண்ணன் அண்ணன்னு சொல்லுவான் அவர். நான் ஜோம் பண்ணிக்கிறேன் அண்ணே, நான் ஜோம் பண்ணிக்கிறேன். இப்போ பண்ணுங்கிறாரு, இப்போ பண்ணுங்கிறாரு. நான் பண்ணிக்கிறேன் அண்ணே, நான் பண்ணிக்கிறேன். எங்கேருந்து அவருக்கு நான் ஜோம் பண்ண முடியும்? அவர் சொல்கிற பிரச்சனையும் ஒரு பெரிய பிரச்சனை. அப்படி போயிட்டு இருக்கு இந்த சூழ்நிலை. இல்லை நீ இப்போ பண்ணு, தட்டு தடுமாறி அப்புறம் ஒரு ஒரு இது பண்ணி ஒரு ஜபத்தை பண்ணி வச்சு அந்த மாதிரி பெரிய இதெல்லாம் பண்ணுவாரியா. அதாவது ஒரு ஊழியக்காரன் அப்படின்னா வயசெல்லாம் பார்க்க மாட்டாங்க. அவங்க எந்த நிலையில் இருக்கிறாங்க பார்க்க, ஊழியக்காரன் அவ்வளோதான். அவன் ஏழையோ பணக்காரனோ அது பார்க்கவே மாட்டாங்க. இதே குணம் நம்ம இந்த பிஜிபி ஃபேமிலி டாக்டர் செல்வராஜுக்கும் அவங்க அண்ணன் சந்தோஷக்கும் இருக்கியா? இருக்க ஊழியக்காரன் யாராவது வந்து என்னன்னா பொன்னாட போத்து கனப்படுத்தாம இருக்க மாட்டாங்கய்யா. அது உண்மைதான். நம்ம வீட்டு கல்யாணம் வந்துச்சு இல்லையா? ஆமா. அப்போ பத்திரிக்கை கொடுக்க போறாங்க ஆபீஸ்ல. ஆபீஸ் தான் பாருங்க, யாரும் அங்க இல்ல. அந்த ஆபீஸ்ல கூட அந்த ஆபீஸ் பாய்கிட்ட சொல்லி ஒரு பொன்னாடையை கொண்டு வர வச்சு பொன்னாடையை போத்தி அதுக்கு பிறகுதான் என்ன விஷயம்னு கேட்குறாங்க. அந்த ஆனர் பண்ணுறதுல அவங்க நல்லா அவங்கள்ட்ட பார்த்து கற்றுக்கலாம் அவங்கள்ட்ட. சரி, இப்போ அன்றைக்கி வந்து உங்களுடைய ஜெபத்தை கட்டிட்டு போனார் ஐயா, அதுக்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக என்ன தெரிய வந்துட்டு அவருக்கு நல்ல ரிலேஷன்ஷிப் ஆயிடுச்சு. அப்புறம் எதுக்கு எடுத்தாலும் அப்புறம் க்ளோஸா கூப்பிட ஆரம்பிச்சார். ப்ரூஃப் எல்லாம் பார்க்க சொல்லுவோம். நீங்க சாதாரண கிளர்க்கா இருந்து அப்புறம் ப்ரூஃப் ரீடர் ஆயிட்டீங்க. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா, அது கொஞ்ச நாள் தான் இருந்தேன். கொஞ்சம் கையெழுத்து கொஞ்சம் அழகா எழுதுவேன். அதை பார்த்துட்டு ஸ்டெல்லா அம்மா நோட் ஒன்று போட்டு அனுப்பின. ஓகே, கீப் இட் அப், ஓ கீப் இட் அப் அப்படின்னு ஒரு என்கரேஜ்மெண்ட். அது கொஞ்சம் அப்படியே லிஃப்ட் பண்ணி விட்டுட்டு சின்சியராக ஒர்க் பண்ணுறதை பார்த்து ஹார்ட் ஒர்க்கு டைம் எல்லாம் பார்க்குறது. ஓ, 5 மணிக்கு போக மாட்டிங்களா? அந்த காலமே கிடையாது. காலையில் சூரியன் உதிக்கும் போது வந்தேன்னா சூரியன் மறைஞ்சு நைட்டு. அப்படி உழைக்கிறீங்க நீங்கள் வந்து சாதாரண கிளக்கு தானே? கிளக்கு அது என்னமோ ஒரு ஈர்ப்பியா. அந்த ஒரு அவர்கிட்ட இருந்த அந்த தெய்வீகமும் அவர்கிட்ட நீங்கள் கொஞ்சம் நேரம் நீங்கள் தான் உட்காந்துருக்கீங்க பழகி பார்த்து கொஞ்சம் நேரம் நீங்கள் உட்காந்திங்கனால அந்த இயேசுவின் அன்பு அந்த தெய்வீகம் அப்படியே ஈர்த்துடும். என்ன தம்பி ஜெரமி? ஆ சொல்லுங்க அங்கிள். பர்சனல் சொல்றது பத்தியா? ஆமா அங்கிள். 100 மனுஷனுடைய ஊழியத்துல நீ உண்மையா இருந்தா உனக்குன்னு சொந்தமான ஊழியத்தை நான் கொடுப்பேன்னு. ஆமா அங்கிள். அது இவங்க லைஃப்ல தத்துருவமா நினைவிருக்குது. ஆமா அங்கிள். நேரம் காலம் பார்க்காம ஒரு ஊழியக்காரனுக்கு பணிவிடை செய்வது, அந்த மாதிரி பணிவிடை செய்வது தேவனுக்கே பணிவிடை செய்வதுக்கு சமம். கரெக்டா சொன்னீங்கய்யா. அந்த மாதிரி தான் நான் செஞ்சு ஜெரமி. இப்போ நீங்கள் நல்ல ஊழியத்தில் இருக்கீங்க அப்படின்னா ஏசு கிறிஸ்துவுக்கு நம்ம நேராக போய் ஊழியம் செய்ய முடியாது. கண்டிப்பாக கண்டிப்பாக. ஏசு கிறிஸ்துவை இந்த தேவ மனிதனில் நம்ம பார்க்குறோம். புரியுதா? அதனால் என்னால் மேக்சிமம் வேலை செய்ய முடியுமோ நேரங்காலம் பார்க்காம ஆண்டவருக்காக செய்கிறோம். ஸோ அப்படி நெருங்கி பழகும் போது அவர் ஐயா கிட்ட என்ன விசேஷமான குணாதிசயங்களை நீங்கள் பார்த்துருக்கீங்க? அவருடைய தாழ்மையா. இவ்வளோ பெரிய தெய்வ மனிதன், ஒரு உலகம் அறிஞ்ச ஒரு தெய்வ மனிதன், ஒரு சாதாரணமான ஒரு தாய், ஒரு அதாவது ஒரு கடகோடி ஒரு தாய் ஐயாவை பார்க்க வரணும் பார்க்கணும் அப்படின்னா கூட இப்போ இவ்வளோ வேலை இருந்தாலும்
அந்த வேலைக்கு மத்தியில் அவங்கள கனப்படுத்துவார். ஒரு உண்மை சம்பவத்தை நான் சொல்கிற பாருங்க. அதாவதுயா தூத்துக்குடி மாவட்டத்திலேருந்து தூத்துக்குடியிலேருந்து ஒரு வயசான பாட்டிமா பேசலாமே, வயசான பாட்டிமா, அந்த அம்மாவுக்கு என்னவா ஐயாவை க்ளோஸாக பார்க்கணும், அவ்வளோதான் ஆசை. ஐயாவை நான் பெரிய கூட்டங்களில் பார்த்துருக்கேன், தம்பி கிட்ட பார்க்கணும் தம்பி, அம்மா நீங்கள் ஏதாவது சொல்லிட்டு வந்தீங்களா? இல்லை தம்பி, நான் வந்துட்டேன் தம்பி, இதுக்குனே வந்துட்டேன் தம்பி. வீடை கண்டுபிடிச்சிட்டு வந்துட்டாங்க. அப்போ சரி, ஐயா இருக்கிற பிஸினஸில் இப்படி எல்லோரையும் பார்ப்பாரா? அன்னைக்கு குறிப்பாக அன்னைக்கு பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இல்லை. ஏன்னா அவர் அவசரமாக போகணும்னு முதல்ல சொன்னார். அவர் பேங்க்ல வேறு வேலை செய்கிறாரு, பேங்க்ல வேலை செஞ்சுட்டு இருக்கு, ஊழியம் பெருகிருச்சு. ஆமாம். அப்போ அவர் எதை தங்க பண்ணிப்பார்? இப்போ நல்ல ஊழியம் வளர்ந்து இப்போ நான் சொல்கிறது கொஞ்சம் காலம் ஒரு ஒரு 5 வருஷம் கிட்ட ஆயிடுச்சு. இப்போ எவ்வளோ ஸ்டாஃப் இருக்கிறாங்க? இப்போ ஒரு 100-120 அவ்வளோ பேர் இருக்கிறாங்க. அவங்களையும் கவனிக்கணும். ஆமாம் ஆமாம். பேங்க் ஒர்க்கையும் பார்க்கணும். கரெக்ட். அப்போ ஊழியமும் இருக்குது. அவரு டபுள் பேரல் கன்னு வாங்கல, அந்த மாதிரி. சரி, இதையும் அதையும் சமமா. சரி, இப்ப இந்த அம்மா வந்துருச்சு. அந்த அம்மா வந்துட்டு காலங்கத்தால நிக்கிது. ஒரு 8:30 வந்துட்டு நான் ஐயாவை பார்த்துட்டு நான் சொன்ன, அம்மா இன்னைக்கு ஐயாவை பார்க்க முடியாது, ஏற்கனவே சொல்லிட்டாங்க. ஐயா வந்து உடனே போகணும். 9:30 ஐயாவுக்கு பாரிஸ் கார்னர்ல அவருடைய சர்க்கிள் டாப் ஆபீசர், 4 ஸ்டேட்டுக்கு ஆபீசர், காலையில 9:30 அவர் இருக்கணும். இல்ல தம்பி, சரி சின்ன ஒரு பாஸ் 4 ஸ்டேட்டுக்கு அவர் போஸ்ட் என்ன? சர்க்கிள் டாப் ஆஃபீஸர். சர்க்கிள் டாப் ஆஃபீஸர். அதாவது புதிய போஸ்டே கிரியேட் பண்ணாங்க. சரி, அப்போனா அவர் தான் நம்பர் 1ஆ? ஆமாமா. அப்போ நம்பர் 1 போஸ்ட் இருக்க ஒரு ஐயா அல்ல ஒரு ஆஃபீஸரு மெதுவாக போகலாங்களே ஆஃபீஸுக்கு? இல்லை, அதிலலாம் கரெக்டாக இருப்பார். அதனால தான் ஏன் அந்த ஆஃபீஸர் மற்றவங்களுக்கு இவர் மேலே வருது. எல்லாமே இவர் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும், அங்கே போகணும் இங்கே போகணும்னு பார்த்தப்போ அந்த டாப்பில் இருக்கிறவங்க எல்லாம் இல்லை. உலகத்து வேலையிலையும் அவர் நேர்மையாக இருந்தார். கரெக்ட். என்ன பத்தியா? ஆமாங்க. அதாவது ராயனுக்குரியது ராயனுக்கு, தேவனுக்குரியது தேவனுக்கு. அதான் கரெக்டாக இருப்பாருயா. அப்போது அம்மா அதெல்லாம் எனக்கு சொல்ல முடியாது. அந்த அந்த அம்மா என்ன சொல்கிறாங்க, நான் ஒரு ஓரமாக நின்றுக்கிடுறேன் ஐயா, நான் ஒன்றும் நான் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன் தம்பி அப்படின்னு நின்று நான் பார்த்துட்டு போயிருந்தேன். சரி சரி இருங்க, நான் நீங்கள் உட்காருங்க, நான் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் மெல்லமாக போய், ஆனால் வண்டியெல்லாம் ரெடி ஆகிடுச்சு, டிரைவர் வந்துட்டார், எல்லாம் ரெடி, நீங்கள் புறப்படுறேன். ஆமாம் தம்பி, நான் புறப்படுறேன் அப்படின்ட்டு வழியில் ஒரு ஒரு அம்மா, தம்பி எனக்கு டைம் எப்படி தெரியாது அவங்களுக்கு, இல்லை அவங்க ஒன்றும் உங்களை டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க, நீங்கள் எப்படி நடந்து. அந்த நேரத்தில் அவங்க மேலே எரிச்சல் பட்டாரா? இல்லை, அது அவருக்கு, அதாவது நான் டெக்னிக்காக அப்படி அந்த சமயத்தை பார்த்து பேசணும். உங்களுக்கு தான் அந்த கிஃப்ட் இருக்கு. அதாவது இடம் பொருள் ஏவரும் மாதிரி, சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி, அது ரொம்ப அழகா. ஓகே, நீ ஒன்றும் நீங்கள் பண்ண வேண்டானே, நீங்கள் எப்படி நடந்து போயிட்டே இருங்க, மீதி நான் பார்த்துக்கிடுறேன். அந்த அம்மா உங்களை ஒரு க்ளோஸாக பார்க்கணும்னு பார்த்துட்டுமே. சரி சரி, நீங்கள் சொல்கிறீங்க, சரி பார்க்கலாம் அப்படின்ட்டு நடந்து வராருயா. ஆனால் இந்த அம்மாவும் உண்மையிலேயே தங்கமான அம்மா தான். சொன்ன மாதிரியே சிலர்லாம் வந்து குறுக்கு வந்து விழுந்து காலில் விழுறது, கையை பிடிக்கிறது, அப்படியே பார்த்துட்டு இருந்தாங்க. ஐயா மயங்கிட்டார். அதான் அவருக்கு தான் தெரியும், நீங்கள் தான் அடிக்கடி சொல்லுவீங்களே, அவருக்கு மனது உருகத்துக்கு பஞ்சமாக என்ன? இந்த மிளகு இருக்குல்ல, அது கூட அந்த மாதிரி உருகாதியா? ஆமாம், இவர் அப்படியே சரண உருகிடுவார். கரெக்டு, கரெக்டா? கரெக்டு. அப்புறம் நான் சொல்கிறேம்மா பேசுங்க ஐயா, கேட்குறாங்களா? பல் அப்படியே ஸ்தம்பித்து நிற்குது. இவர் வாயை திறந்தாலே அப்படியே நீங்கள் சொன்ன மாதிரி அப்படியே உருகுமே, அந்த அன்பு உருகுமே, அந்த லவ் அண்ட் கம்பேஷன்னு ரெண்டும் சேர்ந்து வரும்போது யாராக இருந்தாலும் ஃப்ளாட்டியா. அப்புறம் அந்த அம்மா, இல்லைப்பா நான் அவங்கள தூரத்தில் தான் பார்த்துருக்கேன், எனக்கு இது போதணுன்னு கட்டி அப்படியே பிடிச்சி அவங்களுக்கு ஒரு சின்ன ஒரு ஜெபம் பண்ணிவிட்டு, கவலைப்படாதீங்கம்மா, கடவுள் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார், நான் புறப்பட்டுமா, தம்பி நீங்கள் பார்த்துங்க அப்படின்னு சொல்லி காரியத்தை விட்டேன். ஒரு முறை சவுதி அரேபியாவிலேருந்து ஒரு சேக்ட் வந்துட்டார், குழந்தை இல்லை, பிள்ளை இல்லை, முகமதியர் தான். ஆமாம், வந்துட்டார். எப்படியோ வந்து மும்பாய் வந்து இறங்கி, மும்பாயிலேருந்து ஒரு இன்டர்பிரட்டர் அவரை பிடிச்சி கூப்பிட்டுக்கிட்டு நேராக அட்ரஸை கண்டுபிடிச்சி வந்துட்டான். புள்ளை இல்லை, எப்படியாவது பார்த்துட்டு அடுத்த ஃப்ளைட் போகணும் அவனுக்கு. நான் சொல்கிறேன், இல்லை தெர் இஸ் நோ வே டு கிவ் அப்பாயின்மெண்ட், முடியாது அப்படின்னு கிரீன்வேஸ் ஆஃபீஸ் வந்துட்டாங்களா? கிரீன்வேஸ் ஆஃபீஸுக்கு அந்த இன்டர்பிரட்டர் மும்பாய்க்காரரே வந்துட்டார். இவருக்கு ஒன்லி அராபிக் தான் தெரியும். ஹல்ல புரா ஹல்ல புரான்றான்.
பார் இவ்வளோன்றா எனக்கு மலையாளம் அவருக்கு தெரியும், தெலுங்கு தெரியும், தமிழ் தெரியும், இங்கிலீஷ் தெரியும், இப்போ பாரு அரபிக் அரபிக் இல்லை அவங்களோட வார்த்தை அப்படி இருக்குயா ஒரு ராஜா. அப்புறம் அவங்கள்ட்ட நான் சொன்னேன் இல்லை வெயிட் பண்ணுங்க வில் ட்ரை அப்படின்ட்டு. அப்புறம் எப்படியோ ஒரு அப்பாயின்மெண்ட்டு கிடச்சி வாங்கிட்டு அடுத்த ஃப்ளைட் போயிட்டாயா. இந்த மாதிரி சிலர்லாம் திடுதிருப்பாக வந்து நிற்பாங்க. ஆனாலும் ஐயா நீங்கள் ஒரு முறை சொன்னீங்க நம்ம ஏஞ்சல் தினகரன் 86 இறந்தப்போ ஐயா கல்லறையில் வந்து பிள்ளைய பறி கொடுத்துருக்காருன்றீங்களே, அது சொல்லும்போது எனக்கு ஒரு நினைப்பு அந்த ஆமாம் அப்படிதான் அவர் வீட்டில் இருக்கிறாங்க நானே. அப்போது கை உடஞ்சிருக்குது, ஃபோனு வருது, தம்பி அந்த ஃபோன் எடுத்து கொடுங்க, ஃபோன் எடுத்து காதில் ஒரு கை காதில் நம்ம ஃபோன் வச்சா அதில் உள்ளவங்க வரைக்கும் ஜெபம் பண்ணுறாருயா. ஒரு வார்த்தை சாதாரணமாக சொல்லிடலாம் முடியாது தம்பி. ஆமாம் நமக்கே கொஞ்சம் கொஞ்சம் கஷ்டமாயிடுச்சுன்னா அப்புறமா கூப்பிட்டு சொல்லுப்பா அப்படின்றலாம்ல. இல்லையா அது இல்லை சரி வைங்க 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 நான் ஜெபம் பண்ணுறேன். அதில் ஒரு கவுன்சிலிங் கொடுத்து இது அவருடைய மனதுருக்கம் அவருடைய இது. அவரை கேவலமாக எழுதினவங்க, அவரை கேவலமாக பேசினவங்க எனக்கு நல்லா தெரியும். அவங்க எழுதின பத்திரிக்கையை நான் வாசித்துருக்குறேன். அவங்க என்னென்ன அவரை பற்றி வெளியில் பேசுனாங்கன்றது எனக்கு நல்லா தெரியும். அவருக்கும் ஐயாவுக்கும் தெரியும். அதான் ஜெர்மி நான் சொன்னேன்ல நிறைய கேரக்டரிஸ்டிக்ல அங்கே ஐயாவுக்கும் ஒத்துருக்கு இந்த இதெல்லாம் அப்படி இதெல்லாம் அதில் வருது. அப்போது ஒருத்தர் வந்துட்டார் அந்த மாதிரி எழுதினவர் எழுதினவர் ஒரு சூழ்நிலையில் வந்துட்டார் எனக்கு நல்லா தெரியும். வந்த உடனே பிரதர் பார்க்கணும்னாரு, சரி உட்காருங்க கேட்டு சொல்லிட்டு போய் மெல்லமாக இன்னொரு பக்கமாக போய் ஒரு இன்டர்காமில் ஃபோன் அடிச்சானே இந்த மாதிரி என்ன சோன் சோ வந்திருக்காரு நீங்கள் எப்படி என்ன சொல்கிறீங்க அப்படின்னு. பாவியை வந்திருக்கான் அதுதான் கிடையாது ஐயா இப்படிதானே நார்மலாக எல்லாம் ரியாக்ட் பண்ணுவாங்க. ஆனால் வந்திருக்கான் அப்படின்னு கூட கேட்கல. அப்படியா தம்பி சரி பார்த்துடலாம். அந்த ஒரு ரெண்டு பேர் நான் பார்க்கணும்ல நெகட்டிவாக ஒரு வார்த்தையும் பேசல மறைமுகமாக கூட அவர் அந்த ஏட்டர்நெட்ஸை காட்டலையா சும்மா சொல்லுவாங்களா அவனா அப்படின்னாது பேசுவாங்கல்ல. ஆமாம் ஏன்னா நான் ஒன்று வந்து அவருக்கு ரொம்ப பர்சனலாக இருக்கிறேன் நான் வெளியே ஒன்றும் வெளிப்படுத்தேன் எதனா சொல்லலாமே தன்னுடைய குணங்களை வெளிப்படுத்தி காமிச்சிருக்கலாம்ல காட்டிருக்கலாமே. இல்லை இல்லவே இல்லை. சரி கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஒருவேளை உங்கள் மேலே ஒரு லைட்டாக டவுட் வந்து ஒருவேளை இவன் போட்டு கொடுத்துட்றான் போட்டு கொடுத்தா அதனால அப்படி ஒரு மாய்மலம் கிடையவே கிடையாது. இல்லை இல்லை அதெல்லாம் நிச்சயமாக கிடையாது. அப்போ கடுகளவும் அவர்கிட்ட அந்த மாய்மலம் கேரக்டரே கிடையாது. அதுக்கு நிச்சயமாக கிடையாதுயா. அப்போது கூட்டிகிட்டு போகணும் நான் தான் உள்ளே கூப்பிட்டு போகிறேன். அந்த எல்லா ஃபேமிலிஸ்லாம் முடிச்சோன்னே அவரை கூப்பிட்டு போகிறேன் வாங்கன்ட்டு கதவை திறந்து விட்டு ரியாக்ஷன் பார்க்கணும்னு நான் இருக்கும் உங்களை. இப்போ நீங்கள் கேட்டிங்கல்ல ஆமாம் அந்த புத்தி எனக்கு கொஞ்சம் இருந்துச்சு பார்த்தீங்களா சொன்னேன்ல. அப்போது இவர் என்ன பண்ணுறாரு பார்க்கணுமே அப்படின்றதுக்காக கதவை சாத்துட்டு போது அது டோர் க்ளோஸர் தானே இருக்கும் அது மூட மாட்டேங்குது இல்லையா அதில் கொஞ்சம் அப்படியே பார்த்துட்டு இருந்தா இப்படி உட்காந்துருந்தவர் இந்த மனுஷனை எழுந்து நின்று கட்டிப்பிடிக்கிறார். வாங்க தம்பி வாங்க தம்பி ஒண்ணுமே இல்லாத மாதிரி ஐயா கொஞ்சமாவது ஒரு எரிச்சல் இருக்கும்ல இல்லையா. எனக்கு ஒரு வசனம் நினைவுக்கு வருது அன்பு தெல்லான பாவங்களை மூடும் மூடும். நம்ம பைபிள்ல படிச்சிருக்கோம் இது இப்ப நீங்க கண்ணால பாக்குறேன். ஆனா அவர் வந்து ஐயாவை பத்தி இன்னைக்கு தரைக்குறவா எழுதினவர் அதாவது இப்போ ஓப்பனாக இப்போ நான் இந்த இடத்துல சொல்ல முடியாது பட் எழுதினவர் அவர் ஓகே அவர் அவர் ஒரு பத்திரிக்கை நடத்துறவர். இதே இன்னைக்கு இருந்தா யூடியூப்ல வரும் ஐயா. ஆமாம் ஆமாம் இப்போ பத்திரிக்கைக்கெல்லாம் போயிடுச்சு போயிடுச்சு ஏன்னா அதை இப்போ யூடியூப்ல வரும் வரும் அந்த என்னன்னா அன்பின் அப்போஸ்தலரும் போயிட்டாரு இந்த எழுதினவரும் போயிட்டாரு. அப்புறம் நல்ல நண்பரா மாறி அதுக்கப்புறம் தன் பிள்ளைகள் எல்லாம் உணர்ந்து அப்புறம் ஒரு நெருக்கமாகி அவர் இந்த ஒரு சம்பவம் அவருடைய உள்ளம் எந்த அளவுக்கு கர்த்தருடைய வசனத்தை பின்பற்றுதுன்னு காட்டுது. எந்த அளவுக்கு கிறிஸ்துவின் அன்பால் அவர் நெருக்கி ஏவப்பட்டிருக்கிறான்னு காட்டுது. ஐயா நான் ஒரு கூட்டத்தில் பேசும்போது அதை ஏன் சொன்னேன் நான் கிறிஸ்துவ நான் நேரம் பார்க்கலங்க. அதாவது நீங்கள் சொன்னீங்கல்ல ஐயாவுடைய தோத்திர கூட்டம் நினைச்சுட்டு அப்போ நானும் இருந்தேன் திடீர்னு டாக்டர் பால் தினகரன் என்னை மேடையில் கூப்பிட்டு ஒரு சில வார்த்தைக்கு அப்பா பற்றி சொல்லுங்கும் போது இதை தான் நான் சொன்னேன் நான் கிறிஸ்துவைன்னு இருக்குன்னு என்னால் பார்க்க முடியல. ஆனால் அந்த கிறிஸ்துவை மறைந்த அன்பின் அப்போஸ்தலன் அணியில் பார்த்தேன். இந்த ஒரு வார்த்தை இருக்குல்ல இப்போது அநேக ஊழியர்கள் இப்படி சொல்லுவாங்க நம்ம மனுஷனை பின்பற்றக்கூடாது இயேசு மதத்தை தான் பின்பற்றணும் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன் இல்லையா.
இப்போ சமீபத்தில், அதாவது ஒரு 3 மந்த்ஸ் பேக்கு, இந்த புதிய ஏற்பாட்டை வந்து திரும்ப கொஞ்சம் ஆழமாக, அதாவது எந்த கண்ணோட்டத்தில் படிக்க ஆரம்பித்தேன்னா, அந்த 2வது வருகை சம்பந்தப்பட்ட கடைசி கால வசனங்கள் அந்த கண்ணோட்டத்தோடு படிக்க ஆரம்பித்தேன். இப்போ படிக்க ஆரம்பிக்கும் பொழுது இந்த கண்ணோட்டமும் எனக்கு தெரிஞ்சிச்சு. அதில் இன்னொரு காரியத்தை நான் கண்டுபிடிச்சேன். அநேக இடங்களில் பவுலடிகள் என்னை பின்பற்றுங்கள், நான் கிறிஸ்துவை பின்பற்றுவதை போல என்னை பின்பற்றுங்கள் அப்படின்னு பல இடங்களில் பல நிருபங்களில் அவர் இப்படி சொல்கிறாரு. அப்போ நான் பைபிளை கீழே வச்சுட்டு யோசிக்கிறேன். இப்போது நம்ம வந்து பல ஊழியர்கள் வந்து என்னை தேவனை மனுஷனை பின்பற்றாதீங்க, எவனும் பர்ஃபெக்ட் கிடையாது, கர்த்தரையே பின்பற்றுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இங்கே இந்த ஐயா, நான் கிறிஸ்துவை பின்பற்றுவதை போல என்னை பின்பற்றுங்கள் சொல்றாப்ல. அவர் ரெண்டையும் கம்பேர் பண்ணி பார்த்தேன், இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு. அப்போ இப்ப இருக்கிற அநேகர் வந்து கிறிஸ்துவை பின்பற்றுவது இல்லை. கரெக்ட், பின்பற்றதுனால போல்டா சொல்ல முடியல. ஆனா இங்க ஐயா, பவுல் ஐயா அப்படியே கிறிஸ்துவை பின்பற்றுறதுனால ஃபாலோ மீ. கரெக்ட், அதுதான் இப்ப நீங்க சொல்றீங்க. கிறிஸ்துவின் அன்பை நான் பார்த்தது இல்லை, ஆனா இவரில் நான் பார்க்கிறேன் ஐயா. ஒரு லவ் அண்ட் கம்பேஷன் அப்படின்றத இவர்கிட்ட இருந்து தான் நம்ம கண்டுபிடிச்சோம். நிச்சயமா, நான் ஒரு மொட்டைத்தனமான ஆளியா? அப்படியா? ஆமாமா. அதாவது இப்போ இவரை விடவா, இவரை விடவா, இந்த தம்பி நல்ல பிள்ளையா, அப்படிதான் பிள்ளை நாங்களாம் நினைச்சோம். ஐயோ இல்லையா, நான் பழகின வரைக்கும் ஐயா. இன்னைக்கு அவர் சாட்சியம் சொன்னாரியா, பயங்கர டானா. அடே அப்பா, வா அங்க அம்மாவே வந்து என்ன சொன்னாங்க, இவன் பெரிய டான். ஊழியத்தோட ஐயாவோட இணைஞ்ச பிறகுதான் அந்த அன்புனா என்ன, அந்த மனதுருக்கம்னா என்ன, இப்படியே இருக்க முடியுமா? ஐயா, ஐயா கிட்ட இன்னொரு குணம் இதோட சொல்லிட்டே வர. ஆமா சொல்லணும்ல. இப்ப இவரு ஜெரமியா வராரு, எனக்கு ஒரு ஐயா ஒரு இந்த காலேஜில் ஒரு இடம் வாங்கி கொடுத்துருங்க, எனக்கு ஒரு படிக்கிறதுக்கு ஒரு காலேஜ்னா பொதுவான காலேஜ், ஏதோ ஒரு காலேஜ், ஏதோ ஒரு இடத்துல காரண்யான்னு விட்டுருங்க. கேட்ட ஏதோ ஒரு காலேஜில் எனக்கு இடம் வேணும்னா. சரி தம்பி, அவ்வளோதான் சொல்லுவேன். சொல்லும்போது என்னமா பார்த்தா சாதாரணமாக தான் இருக்கும். ஆனால் இந்த தம்பிக்கு அந்த ரெக்கமெண்டேஷன் பண்ணுறதுல யாரை பிடிக்கணும், என்ன பண்ணணும், ஒரு பின்விளைவு, அதுக்கும் அதுக்காக அவர் எடுக்கிற முயற்சி பார்க்கணுமே. அங்கே போடு, இங்கே போடு, அங்கே. சரி, இதை வந்து தெரிஞ்சவங்களுக்கு செய்வாரா, தெரியாதவங்களுக்கு செய்வாரா? யார் வந்தாலும், முன்பின் தெரியாதவங்க யார் வந்தாலும், அவரை பார்க்க வந்துட்டு அது மாதிரி சொல்கிறாங்க. ஐயா என் பிரச்சனை எப்படி இருக்குது ஐயா, உடனே நோட் பண்ணி வச்சுக்குவார். உதவின்னு யார் கேட்டு வந்தாலும் அவருக்கு. ஆமாம், எவராக இருந்தாலும் அது எக்ஸ்ட்ரீம் மேக்ஸிமம் வரைக்கும் போவாரியா. எவ்வளவு தூரத்துக்கு அதை போய் அந்த காரியத்தை அதை முடிக்கணும், அவங்களுக்கு செஞ்சு கொடுக்கணும் அப்படிங்கிறதுல கிறிஸ்துவின் தன்மை தானே அது. ஆமாம், யாரும் இப்போ நம்ம தெரிஞ்சவங்களுக்கு செய்யலாம், ஜெரமிக்கு செய்யலாம். அந்த தம்பியை நான் எங்கன்னா ரோட்டில் எங்கன்னா பார்த்தேன்னா கடையில் நல்லா கவனிச்சார் அப்படின்னு சொல்லி ஏதோ கூட்டிகிட்டு போய் ஏதாவது வாங்கி கொடுக்கணும் பண்ணலாம். அது விஷயம் வேறு. ஆமாம், ஒருத்தருமே தெரியாத ஒருத்தர் வந்து கேட்கும்போது அப்படி பண்ணுற ஒரு குண லட்சணம் அது தான் மேலானது. ஆ, யாரோ எவரோ இருந்தாலும் அது வில் சீ டு தட் இட் இஸ் ஃபினிஷ்ட். விடமாட்டாரியா, அங்கே ஃபோன் பண்ணுங்க, இங்கே ஃபோன் பண்ணுங்க தம்பி. அப்புறம் ஒரு நான் கூட சொன்னேன், நமக்கு யாருமே தெரியாது ஒரு சில இடங்கள்ல, சும்மா விடுங்க தம்பி, நம்ம ஒரு லெட்டர் கொடுக்கலாம், நம்ம ஒரு லெட்டர் அடிச்சு விடுவோம் பார்ப்போம் அப்படின்னு லெட்டர் கொடுப்பாரு. ஓஹோ, சும்மா ஒரு லெட்டர் கொடுத்து விடுவோமே. அந்த மாதிரி இவர் அது சிறியவனோ பெரியவனோ, ஆமாம், யாராக இருந்தாலும், யாராக இருந்தாலும் முடியாதுன்னு சொன்னதே கிடையாதுயா. அல்லது இந்த மாதிரி ஹெல்ப் வந்து விசேஷமான ஊழியர்கள் மட்டும் செய்வாரா, அல்லது அட்ரஸ் இல்லாத யார் வந்தாலும? அதான், எவராக இருந்தா இவர் தான் இன்னார்ன்றது இல்லை, எவருக்கும் யாரும் இந்த மாதிரி செய்ய மாட்டாங்களே. ஆமாம் அங்கிள், இல்லையா, அவங்களுக்கு தெரிஞ்சவங்க, ஃபேமிலி மெம்பர்ஸு, ஃப்ரெண்ட்ஸு, அப்படி செஞ்சால் அவங்களால நமக்கு திருப்ப லாபம் இருக்கும், கைமாறு செய்வாங்க அப்படின்றவங்களுக்கு தான் செய்வாங்க. ஆனால் தெரியாதவங்களுக்கு வந்து கேட்குறவங்களுக்கு உடனே யாரும் செய்ய மாட்டாங்க. அன்பின் அப்போ சிலர் அவருடைய தீர்க்க தரிசனங்க அதையெல்லாம் ஒழுங்கு அறிஞ்சது. ஆமாம், என்ன ரொம்ப கவர்ந்ததுயா, இந்த இந்த நாளை வச்சு சொல்கிறேன். சரி,
என்னுடைய பேரன் மார்டின் லூத்தர் அவருக்கு இப்போ பேர், அந்த ஜூன் மாதம் அந்த கடைசியில் ஜாய்ஸ்க்கு அந்த பிரசவ வேலை வந்துருச்சு. அப்போ இங்கே தான் சென்னையில் யார் தெரியுமா, ஜாய்ஸ் யார் தெரியுமா, அவங்க ஃபஸ்ட் அக்கா, ஃபஸ்ட் டாக்டர் அக்கா இல்லைப்பா, எனக்கு அக்கா மூத்த பொண்ணு. அப்போது நான் வந்து அவளை அட்மிட் பண்ணிவிட்டு ஒரு ஃபோன் அடித்தேன். ஆனால் இந்த மாதிரி ஜாய்ஸ்க்கு பேர் காலம், இன்றைக்கி நைட்டுக்குள்ளே பிறந்துடும், ஜோம் பண்ணிக்கோங்க. ரைட்டு, நான் ஜோம் பண்ணுறேன், ஆனால் அவன் இன்றைக்கி பிறக்க மாட்டான். ஆமாம், இன்றைக்கி பிறக்க மாட்டான். ஓ, அவன் சொல்கிறார், அவன் தெரியும் நமக்குலாம், நமக்கு என்ன குழந்தைன்னு பார்க்கக்கூடாது, அலௌட் கிடையாதுல்ல. அப்போ இவர் கரெக்டாக சொல்கிறாரு, அவன் இன்னைக்கு பறக்க மாட்டான், அவன் நாளைக்கு தான் தம்பி பிறப்பான், நாளைக்குனா ஜூலை 1. சரி ஐயா சொல்கிறாரு. அப்புறம் பார்த்தா இவளுக்கு பெயின்லாம் இருக்குது. ஐயா சொன்ன மாதிரி ஜூலை 1 தான் இந்த பய பிறந்த ஐயா. பார்த்தீங்களா எவ்வளோ பெரிய ஒரு பாருங்க, வயிற்றுக்குள்ளே இருக்கிற பிள்ளை ஸ்கேன் அந்த காலத்துலலாம் வெளியே சொல்ல முடியாது, இப்போவும் சொல்ல முடியாது. இது ஒரு ஒரு சரியான தீர்க்க தரிசின்றதுக்கு எங்கள் வாழ்க்கையில் நிறைய உண்டு. நிச்சயமா, நிச்சயமா. எங்கள் வாழ்க்கையில் இன்னொன்று ஒன்று நான் உங்களுக்கு இந்த நேரத்தில் பதிவு பண்ணியா, என்னுடைய 3வது மகள் உங்களுக்கு தெரியும் நான்சி ரூபி, அவங்களுக்கு பிரெயின் டியூமர் வந்து ஒரு பெரிய ஆப்ரேஷன் நடந்து சிஎம்சி வெள்ளூரில் ஹாஸ்பிட்டலில் இருக்கா ஆஃப்டர் சர்ஜரி. திடீர்னு பார்த்தா என்னுடைய ஒய்ஃப் பாஸ்டர் சாரா ராஜனுக்கு ஒரு ஹார்ட்டில் ஒரு ப்ராப்ளம் வந்துருச்சு, திடீர்னு செக் பண்ண முடிஞ்சாது. ஆமாம், அவள் இருக்கிற ஸ்டில் சீஸ் தேர், இப்போ தான் ஆப்ரேஷன் முடிஞ்சு ஒரு நார்மல் வார்டுக்கு அனுப்பிச்சிருக்காங்க. அப்போ பார்த்தா இவங்களுக்கு ஹார்ட்டில் சம் ப்ராப்ளம். அப்போ ஒரு பிலீவர் டாக்டர் அங்கே, அவர் என்ன சொன்னார், ஏஞ்சோகிராம் பண்ணுவேன், இஃப் தெர் இஸ் எனி பிளாக்ஸ் ஐ வில் டூ ஏஞ்சோ பிளாஸ்ட் இமீடியட்லி, அதுக்கு நீங்கள் ஓகேவான்னு. நமக்கு என்ன தெரியும், ஓகே டாக்டர் அப்படின்னு சொல்லி ஏபிசி தான் ஒன்று, என்ன தெரியும், நமக்கு தெரியாது, நமக்கு தெரிஞ்சது பேஞ்சோவும். ஆமாம், அதான் இது ஏஞ்சல் தெரியும். அப்போ மறுநாள், மறுநாள் அவர் அந்த ஆப்ரேஷன் அந்த இதில் இருந்துட்டு வெளியே வந்து பார்த்துட்டு சொன்னார், மிஸ்டர் ராஜன் ஜாம், ஷீ இஸ் ஹேவிங் 3 blocks, 3 blocks இருக்கு, ஆனால் 1 block பக்கத்தில் பக்கத்தில் இருக்கிறதுனால ஐ வில் கன்சிடர் இட் ஆஸ் 2 blocks, 2 stunts வச்சிடுறேன், 3க்கு 2 ஆக்கிடுறேன், வாட் யூ வாண்ட் டு டூ அப்படின்னாரு. உடனே என் மக ஜாய்ஸ் பக்கத்தில் இருந்தது, டாக்டர் டூ த பெஸ்ட் அப்படின்னா. அப்போது மெடிக்கேட்டட்னா இவ்வளோ ஆகும் அவ்வளோ ஆகுன்னு சொன்னார். நான் சொன்னேன், இவன் சொல்லிட்டாலே பெஸ்ட்னு, பெஸ்ட்டுன்னு இந்த அம்மா சொல்கிறாங்க, பட்டு பாக்கெட்டு பாக்கெட்டு நமக்கு தான் தெரியும், பிள்ளைங்க பாட்டு எதாவது சொல்லிடுவாங்க. ஆமாம் ஆமாம் ஆமாம், அது தாய்ப்பாசம், தாய்ப்பாசம் அது மாத்திரம் இல்லை, ஒரு உரிமை, உரிமை வேறு. அந்த மனுஷன் அப்படி எல்லாம் பண்ணிவிட்டு ஐசியூவில் சிஎம்சி வல்லூரில் ஒரு நைட் இருக்கிறாங்க. நான்சி இன்னொரு பக்கம், இது எந்த வருஷம், இது அரவுண்ட் ஒரு 95 அந்த மாதிரி. அப்போ திடீர்னு காலையில் ஒரு 5 மணிக்கு எனக்கு ஃபோன் வருது, நான் அப்போ சிஎம்சி வெள்ளூரில் ஒரு ஹாலில் உட்காந்துருக்கேன், 2 பேர், இவன் ஒய்ஃப் இங்கே மகா அங்கே. 5 மணிக்கு ஃபோன் வருது, ஃபோனில் தம்பி நான் தினகரன் பேசுகிறேன் அப்படின்னு இழுத்தாரு. தோத்துறேண்ணே தோத்துறேண்ணே அப்படின்ட்டு சொல்லுங்கண்ணே, சாரா எப்படி இருக்கா அப்படின்னா, நல்லா இருக்காங்க. இப்போ இந்த டைம்ல நீங்க வந்து ஜீசஸ் ஹாஸ்டல்ல வேலை செய்றீங்களா? இல்லை, வெளியே வந்து, வெளியே வந்துட்டேன். இப்போ நான் வெளியே வந்துட்டேன், இது இப்போ ரீசெண்டாக 95 நடந்தது, 90 வரைக்கும் இருந்தேன். அப்போ தம்பி சாரா இப்படி நான் எல்லாம் சக்சஸ்ஃபுல்லாக முடிஞ்சுச்சேனே. சரி, அவருக்கு எப்படி தெரியும் உங்களுக்கு ஹார்ட்ல பிரச்சனைன்னு? நான் சொல்லிட்டீங்க, நான் வந்து ஆன்ல இதில் எப்போதுமே அவருக்கு எதுனாலும் நான் ஃபர்ஸ்ட் தெரிவிச்சிருவேன். அது கரெக்ட் ஜெர்மி. ஆமாம் அங்கிள், இப்போ அதே மாதிரி தான் எனக்கு தெரியப்படுத்துவார். எதுவாக இருந்தாலும் ஃபஸ்ட்டு கால், முதல் மரியாதை செலுத்துகிற மாதிரி ஃபஸ்ட்டு கால் வந்துடும். அது அந்த இடத்துல தான் வச்சுருக்கிறேன். ஐயா வந்து நான் வச்சுருக்கிறது வந்து அந்த ஸ்தானத்தில் தான் வச்சுருக்கிறேன். அப்போது என்கிட்ட பேசும்போது, தம்பி நான் நல்லா ஜபம்லாம் பண்ணேன், ஒன்றும் பயப்படாத, ஒன்றும் ஆகாது சொல்லிவிட்டு உனக்கு ஒரு டிடி அனுப்பியிருக்கானார், டிடி. அப்போ கேட்டேன், இல்லை இப்போ தானே நான்சிக்கு நீங்கள் அனுப்பி வச்சுருந்தீங்கண்ணே, நீ பேசாமல் அதை வாங்கிக்கோனார், நீ அதெல்லாம் ஒன்றும் பேசாத, காலையில் வரும். அதில் எனக்கு ஆச்சரியமானது என்னென்னய்யா, ஆப்ரேஷன் இது இது நடந்து ஏஞ்சியோ பிளாஸ்ட்லாம் பண்ணி இன்னும் 24 hours ஆகலை,
அவருக்கு அங்கே யாரையும் கேட்கறதுக்கு சான்ஸ் கிடையாது. என்ன பில்லு வரப்போகுதுன்றதும் அவருக்கு தெரியறதுக்கு சான்ஸ் இல்லை. ஏன்னா முடிச்ச பிறகு தானே ஃபைனல் பில் கொடுப்பாங்க, ஓரளவுக்கு தெரியலாம். அவர் அனுப்பின டிடியும் அங்கே வர்ற பில்லுயா எக்ஸாக்ட்லி சேமாக இருந்துச்சா? இது எப்படியா? இது இப்போ தான் இந்த கேள்வி தான் இப்போ உங்கள்கிட்ட கேட்க போகிறேன். என்ன கேள்வின்னா, இப்போது ஐயாவுடைய 50 சொச்சம் ஆண்டு ஊழிய பாதையில் சுமார் லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மக்களுக்கு இவருடைய வரங்கள் என்னன்னு தெரியும். ஹீலிங் கிஃப்ட்ஸு, ப்ராஃபட்டிக் கிஃப்ட்ஸு எல்லாம் தெரியும். இதுக்கு பின்னாடி அவருடைய அந்தரங்க ஆவிக்குரிய வாழ்க்கை எப்படி எப்படிப்பட்டது ஐயா? வேலை நேரம் போக அவர் மீதி நேரம்லாம் ஜபம் ஜபம் ஜபம், பைபிள் ரீடிங் ஜபம் ஜபம். அவர் ஓப்பனாகவே பப்ளிக்கில் சொல்லியிருக்கிறார், ஒரு மெசேஜுக்கு அவர் 5 நாள் எடுப்பார். ஆமாம், ஒரு 1/2 hour ஏதோ ஒரு டாக் கொடுக்கணும், 5 மணி நேரம் ஜபம் பண்ண வேணும். ஃபேக்ட், அவருடைய ரூமுக்குள்ளே நீங்கள் போக முடியாது ஐயா. திடீர்னு கூப்பிடுவார் இன்டர்காமில், தம்பி கொஞ்சம் வரீங்களா அப்படின்வார். அந்த ரூம்க்குள்ள கால் எடுத்து வைக்க முடியாது. ஐ எம் நாட் எக்ஸாஜரேட்டிங். த பிரசன்ஸ் ஆஃப் த லார்ட் இஸ் ஸோ இன்டான்ஜிபிள், யூனோ, அது உள்ளே போக முடியாது. அந்த அளவுக்கு அவர் தேவனோடு ஏனாக்கு சஞ்சரித்து கொண்டிருந்தான் நம்ம பைபிளில் வாசிக்கிறோம். அந்த ஒரு பிரசன்ஸ் ஆஃப் காடு அந்த உள்ள நம்ம போக முடியாது அப்படி தள்ளியா அந்த அளவுக்கு. இது வந்து நீங்கள் சொல்கிறது வந்து வீட்டு வீட்டின் அறையா இல்லை ஆஃபீஸ் அறையா? வீட்டுக்குள்ள அவருடைய பெட்ரூம். இது அவர் வீட்லேயே நான் காரி தேசியா பல நாள் இருந்தேன். அவர் வாடகை வீட்டில் அப்போ இருந்தார் இந்த வேலைச்சேரி பக்கத்தில். அப்போது அவருக்கு காரி தரிசியாக இருந்தப்போ திடீர்னு கூப்பிடும்போது உள்ள ரூமில் ஏதாவது சொல்கிறதுக்கு கூப்பிடுவாருன்ட்டு ஃபாஸ்டிங்கில் இருப்பார். ஏதாவது ஒன்று கூப்பிடும்போது அப்படி போகும்போது அவர் இஸ் அ மேன் வாக்கிங் வித் காடுன்னா 100% ட்ரூயா. அவருடைய வேற எந்த விதமான இதுக்கும் அவருக்கு இடம் இல்லை. அவருக்கு முழுமையான நாட்கள் முழுவதும் கத்தரோடு 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 அவர் என்ன பேசுனாரோ அதை ப்ராக்டிஸ் பண்ணார். வெளியில் என்ன சொன்னாரோ அது உள்ளுக்குள்ளும் அப்படி தான். இப்போ யாரும் பார்க்கலன்னு அப்படி கிடையாது? இல்லை 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 இல்லை. ஸோ பர்ஃபெக்ட் லைஃப். ஆமாம் ஆமாம். நான் ஐயா வந்து என்னையும் தேவதாஸ், தேவதாஸும் அவர்கிட்ட ரொம்ப நாள் இருந்தவர். தேவதாஸ் சார் தெரியுமா? தெரியாது. ஆ, அப்போ கேட்கலாம்ல ஐயா யார் யா தேவதாஸ், நீங்கள் பாட்டுக்கு ஏதோ புதுசாக ஒரு ஆளை இன்ட்ரடியூஸ் பண்ணுறீங்களா? ஆமாம் அங்கிள். அதாவது அவரும் என் கூடவே ஜீசஸ் கால்ஸில் சேர்ந்தவர். ஓகே. அவர் என்னை விட ரொம்ப காலம் இருந்தார். அவர் இன்னொரு டீட்டெயில் சொல்ல மறந்துட்டீங்களா? தேவதாஸ் இப்போ சபையில் என்ன பங்கு? ஆ, தேவதாஸ் வந்து இப்போ எனக்கு வந்து என் கூட ஒரு அசோசியேட் பாஸ்டரா. ஓ, அப்படிங்களா? அவர் ஏன்னா நான் 32 இயர்ஸ் இஸ் வித் மீ. சூப்பர். ஜீசஸ் கால்ஸில் அவர் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாலும் என் கூட என்னுடைய நல்ல நண்பர் அவர். சரி ஐயா, உங்களுக்கு நல்லா தெரியும். எங்கள் ரெண்டு பேரையும் கூப்பிட்டு ஐயா டிஜிஎஸ் தினகரன் ஐயா பற்றி எழுதுங்கன்னு ஒரு புக்கு நம்ம எழுதி ரிலீஸ் பண்ணோம். ஆமாம் ஆமாம் ஆமாம், நாங்களும் பார்த்துருக்கோம். ஆமாம் ஆமாம், மா மனிதர் அப்படின்னு சொல்லி அந்த புஸ்தகத்தை நம்ம எழுதணும். ஆமாம். ஸோ தேவதாஸ் அவர்களையும் உங்களையும் அழைச்சி என்ன சொன்னாங்க? அந்த அதாவது அவருக்கு அவருடைய காரியங்களில் பல காரியங்கள், இந்த மாதிரி இதை செய்யணும் அதை செய்யணும் அப்படின்றதெல்லாம் அவர் நமக்கு முதலே சொல்லிடுவார். இப்படி உதாரணத்துக்கு அவர் ஒரு ஃபாரின் கண்ட்ரிக்கு போகிறாரு. அப்போது ஒரு கொஞ்சம் ரொம்ப க்ளோஸாக இருக்கிறவங்களை மட்டும் கூப்பிட்டு அப்பாவை கவனிச்சிக்கோங்க, வீட்டை பார்த்துக்கோங்க, அந்த மாதிரி ஒரு சில காரியங்கள் சொல்வார். அப்போது 1990, இது ஒரு பெரிய ஒரு சாட்சியாக நான் சொல்லணுயா. 1990 விஜய் ஹாஸ்பிட்டலில் ஐயா இருக்கிறாங்க. ஹார்ட் ப்ராப்ளம்ல இருந்தாங்க. ஹார்ட் ப்ராப்ளம். அப்படி ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கிற பொழுது நாங்கள் அவரை போய் முதல் நாள் பிரதர் தேவதாஸ், நான், அப்புறம் ரஜீவ்னு ஒரு ஃப்ரெண்டு, அவரும் ஐயா மூணாவது அவர் அவங்க ஃப்ரெண்டு தான். அவரும் ஃப்ரெண்டு, அவரும் அங்கே மோர் தென் 30 இயர்ஸ்க்கு மேலே ஜீசஸ் கால்ஸில் ஐயாவுக்கு நல்ல ஒரு ஆமாம் ரைட் ஹேண்டாக இருந்தவர். நீங்கள் மூணு பேருமே ஃப்ரெண்ட்ஸ்? ஆமாம் ஆமாம் ஆமாம். அதெல்லாம் நாங்கள் ஒரே சமயத்து சேர்ந்தவங்க. ஓகே. அப்போது சொல்கிறாரு, தம்பியெல்லாம் நல்லா பார்த்துக்கோங்க, நான் போயிட்டு வந்துடுவேன் அப்படின்னு சொன்னாரியா. 1990 இந்த மாதிரி January 9th சொல்கிறார், எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது. அப்போ 10th பார்த்தீங்கன்னா
திடீர்னு சொல்லு மிஸ்டர் ஜபராஜ் சாமியல், ரெவரன் ஜபராஜ் சாமியல் ஒரு ஒரு கால் கொடுக்குறாரு எல்லாருக்கும். அப்போ ஐ வாஸ் தேர் இன் தி கூப்பிட்டு எல்லாம் வாங்க சீக்கிரம் ஆடிட்டோரியத்துக்கு, பால்ஸ் ஆடிட்டோரியம் வாங்க அப்படின்னா என்னன்னு கேட்டால், ஐயாவுக்கு வந்து ஹார்ட் அட்டாக் ஆகிடுச்சு, ஐயா கனாட் கோ டு ஃபாரின் கண்ட்ரி, உடனே சர்ஜரி பண்ணணும், அவருக்கு A1 பாசிட்டிவ் பிளட் குரூப் யாருக்கெல்லாம் போயிருக்குதோ கொடுங்க அப்படின்னா உடனே எல்லாம் அடிச்சு பண்ணி அவங்கவுங்க டூ வீலர் எடுத்துக்கிட்டு ஓடணும். ஓடி போய் அந்த விரலை நீட்டினா எனக்கு A1 பாசிட்டிவ் இருந்துச்சு. அவுட் ஆஃப் 120 ஸ்டாஃபில் ஒரு 5 பேருக்கு தான் இருந்துச்சு. ஸோ ஐ ஹேட் அ ஃபார்ச்சுனேட் டு கிவ் மை பிளட் டு டொனேட் ஹிம். உங்கள் ரத்தம் ஐயாட உடம்புல ஓடிச்சு ஓடிச்சு. அது டாக்டர் பால் தினகரன் சபைக்கு வந்து பேசும்போதெல்லாம் அப்படி அப்படி சொல்லுவார். ஆமாம் சொல்லுவார். அப்படி ஒரு பாக்கியம் ஆண்டவர் எனக்கு அந்த மனிதனுக்கு கிரேஸ், ஆமாம், அது கொடுக்கும்படி பண்ணார். எந்த ஒரு காரியத்துக்கும் என்னை நம்பி சில காரியங்களாம் விட்டாரியா. ஃபார் எக்ஸாம்பிள், பெனிஹின் ஃபர்ஸ்ட் டைம் இந்தியாவுக்கு வந்து, ஃபர்ஸ்ட் டைம் இஸ் கமிங் டு இந்தியா. அப்போ நான் ஜிஸ் கோஆர்டினேட் பண்ணாரு, அந்த மீடியா தான் பண்ணாரு. அப்போ நான் ஜிஸ் கால்ஸ்ல இருந்து வெளியே வந்திருக்கேன், வந்து சர்ச் நடத்தின்னு இருக்கேன். ஒரு நாள் இல்லை, கால் மீ ஓவர் த ஃபோன், தம்பி பாஸ்டர் பெனியின் வர தெரியல. ஆமாண்ணே தெரியுமே எனக்கு அப்படின்னு. நீங்கள் தான் எம்சி பண்ணணும், எனக்கு தூக்கி வாரி போட்டுச்சு. நான் யார்? ஊ அமை, ஊ அமை. அப்போது மேடையில் 5 சேர் தான் போடணும், குயர் அந்த பக்கம் இருக்கும், இந்த பக்கம் 5 சேர் தான் போடணும், வேறு எக்ஸ்ட்ரா பண்ணக்கூடாது, வளவலன்னு ரொம்ப எதுவும் பண்ணவும் கூடாது. குயர் முடிஞ்ச உடனே நீங்கள் வந்து மைக்கை டாக்டர் பால் தினகரன் கையில் ஹேண்ட் ஓவர் பண்ணணும். அது முடித்தோடனே அவர் வந்து பெனியனை இன்ட்ரடியூஸ் பண்ணுவார். இவ்வளோ தான். ஓகே ஐயா, அந்த மேடையில் பார்க்கணுமே, அந்த மேடையில் வர்றதுக்கு எவ்வளோ பேர் பாடு போட்டா போட்டியா, எவ்வளோ பெரிய பெரிய சிலுவையெல்லாம் தூக்கிட்டு பெரிய பெரிய வராங்க, எல்லாம் எனக்கு சீட்டு கொடுன்னு. ஆமாம் ஆமாம், ஒன்றும் பண்ண முடியல. யாரையுமே, ஒரு பிரபலமான ஒரு தெய்வம், எல்லாருடைய வெறுப்புக்கும் ஆளாயிட்டீங்களா? ஆமாம் ஆமாம். என்ன வேற என்ன வர, ஒன்றும் பண்ண முடியல. எனக்கு கொடுத்துருக்க இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படி தான். சரி, ஐயா அங்கே இருந்தாரா? ஐயா இருக்கிறார். ஐயா ஒன்றுமே பேசிக்கல, டாக்டர் பால் தான் இன்ட்ரடக்ட் பண்ணார். அப்படிப்பட்ட ஒரு காரியங்கள் எல்லாம் நம்பி கொடுத்தாங்க. அப்போது இங்கே ஒரு விஷயத்தை நம்ம கவனிக்கணும். ஆ சொல்லுங்க. இப்போ இவங்க வந்து அந்த ஊழியத்தை விட்டு வெளியே வந்து தனியாக சபை வச்சு நடத்துகிறாங்க. ஆமாங்க. ஆனால் அப்படி வெளியே போன பிறகு கூட கூப்பிட்டு சொல்கிறாங்கன்னா, இவர் வந்து ஃபஸ்ட்டு மிக நேர்மையாக நடந்திருக்கிறார், ரெண்டாவது உத்தம ஊழியனாக இருந்திருக்கிறார், மூணாவது நம்பிக்கைக்கு பாத்திரவனாக நடந்திருக்கிறார். ஆமாங்க. இந்த மூணு குவாலிட்டிஸ் இவங்ககிட்ட இருந்தனால தான் ஐயா வந்து திரும்ப திரும்ப வந்து கூப்பிட்டு இவர்கிட்ட சொன்னால் நேர்த்தியாக உண்மையாக உத்தமத்தோடு உண்மையோடு அந்த வேலையை செஞ்சு முடிப்பார். ஆமாங்க, அந்த ஒரு நம்பிக்கை. அதுக்காக நான் பட்ட பாடுகளும் அதிகம், சும்மா ஒரு நாள் ரெண்டு நாளில் வரல. இப்போது செப்பியில் முத்து இருக்குல்ல, அது திடீர்னு வருது. கரெக்ட். அது எவ்வளோ பாடுபடுது, பாடுபட்ட தானே முத்தா வர மாதிரி. அதே மாதிரியா அவர் ஒன்று சொல்லிட்டாருன்னா நான் மறுத்து இது வரைக்கும் பேசுனதே இல்லையா. ஒரு நாள் அவர் கூப்பிடுறாரு, தம்பி பட்டாபுரம்ல ஒரு கூட்டம் நடத்துன்னு இருக்குது, நீங்கள் என்ன பண்ணுறீங்க இன்னைக்கு சாயங்காலம்? ஒரு சின்ன மீட்டிங் போனோடனே அதுக்கு ரெடி ஆகிட்டு இருக்கேன். சாராவை விட்டுருங்க, சாராவை போக சொல்லுங்க, நீங்கள் ஒரு கால் டாக்ஸி ஒன்று எடுத்துக்கிட்டேன், கரெக்டாக 5:30 அங்கே போயிடுங்க. நான் சொல்லி வச்சிட்டேன், ராஜன் ஜான் வருவோம், அவன் வந்து எல்லாம் பண்ணுவாப்பிலன்ட்டு. சரி, அவர் போக வேண்டிய மீட்டிங்கா? அவருடைய மீட்டிங்கு. அவர் வந்து அங்கே வந்து கொஞ்சம் ரொம்ப முடியல இருக்கு, ஒரு சூழ்நிலை அங்கே வந்து அதை கண்டக்ட் பண்ணுறதுக்கு அதுக்கெல்லாம் இல்லைன்ட்டு என்கிட்ட சொன்னாரா. நானும் அதே மாதிரி ஒரு வண்டியை எடுத்துக்கிட்டு போயிட்டு அதுக்கப்புறம் அந்த மீட்டிங்கை ஃபுல்லாக கண்டக்ட் பண்ணால், ஐயா வாஸ் ஸோ ஹாப்பி. கலக்கிட்டு வந்துட்டீங்க? அது அது ஏதோ ஒரு கிருபை தான். ஆமாம். இப்போ நான் இதெல்லாம் ஐயா பிரதர் டிஜிஎஸ் தினகரனுக்கு அடுத்தபடியாக இதையெல்லாம் நான் பார்க்குற ஒரு நபர் திறமையை, அந்த அவர் ஒரு தீர்க்கதரிசி தான். அந்த நபருக்குள்ளே இந்த அத்தனை லட்சணங்கள் இருக்கிறதுனால தான், இத்தனை குணலட்சணங்கள் இருக்கிறதுனால தான் அந்த நபர் எது சொன்னாலும் என்னால் தட்ட முடியல. அவர் எப்படி என்னை நம்பி ஒரு கூட்டத்தை என் கையில் கொடுத்துட்டு
இது நடத்துங்க, இதை பண்ணுங்க, ராஜஞ்சானிட்ட சொன்னால் எல்லாம் முடிச்சுடுவான் அப்படின்றாரோ, அதே மாதிரி இப்போது கணத்துக்குரிய தெய்வ மனிதன் ஐயா சாது சுந்தர செல்வராஜ் அவர்களை அந்த ஸ்தானத்தில் வச்சு தான் நான் பார்க்குறேன். இந்த தெய்வ மனிதனோடு இணைந்து இருப்பது நன்றியா, எனக்கு கிடைச்ச ஒரு பாக்கியம். நன்றி நன்றி, கரெக்டாக அது எங்களுடைய ஆனர். நீங்கள் வந்து இணைந்து எங்களோட சேர்ந்து பணி செய்வதற்கு. சரி ஐயா, கோவம் வருமா? ஆ வரையா, கோவம் ஏசுநாதருக்கே கோவம் இல்லையா? ஆமாம் வந்துச்சு, சவுக்கு எடுத்து பின்னிட்டார்ல. ஒரு அன்பா சொக்கு வர இல்லை இல்லை, அவருக்கு கோவம் இஸ் மேன் மேன் தானே, மேன் வர இல்லை, அதெல்லாம் வழியை நாங்கள் பார்த்தது இல்லை. இல்லை இல்லை, அதாவது உங்களை கேட்குறேன். அதாவது ஏன்னா இவ்வளோ பெரிய நிறுவனத்தை நடத்தும் போது கோவம் படாமல் இருந்தா சொல்லுங்க ஐயா. அதாவது கொஞ்சம் அதை ஒரு அவங்க எதிர்பார்க்குற அளவுக்கு நடக்கலைன்னா கோவம் வரதான் சார். கோவம் என்கிட்டயே ஒரு தடவை ஒரு நான் விளக்கண்ணையை கண்ணில் ஊற்றிக்கிட்டு பார்க்குற மாதிரி தான் ப்ரூஃப் ரீடிங் பார்ப்பேன். தோ ஐ ஆம் ஏ குவாலிஃபைட் ப்ரூஃப் ரீடர், யானைக்கும் அடிசரக்குன்னு சொல்கிற மாதிரி எங்கேயா மிஸ்டேக் வந்துடக்கூடாதுன்னு ஒரு மேட்டரை 10 தடவை படிப்போம். படித்து 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 ஒன்று இல்லைன்றதில் ஃபைனல் வந்து ஐயா கிட்ட போவோம். அந்த தேவ மனுஷனுக்கு கரெக்டாக எங்கே ஒரு இக்கு இல்லைன்னு கண்டுபிடிச்சிடுவாரியா பாருங்க. இவ்வளவு தூரம் நாங்கள்லாம் உழுந்து உழுந்து விளக்கண்ணை ஊற்றி எல்லாம் பார்த்து ஒருத்தருக்கு ரெண்டு பேர் பார்த்து அவர்கிட்ட போகும்போது கரெக்டாக கண்டுபிடிச்சு. அப்போ அவர் சொல்லுவார், தம்பி பாலில் ஈ விழுந்த கதை இது, பாலில் ஈ விழுந்த கதை, நீங்களாம் அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து செய்யணும் அப்படி ஒரு அன்பாவும் அதே நேரத்தில் ஒரு கரெக்ஷனும் கொடுப்பார். சில நேரங்களில் தவறு நடந்துருச்சுன்னா ஒரு பையன்யா, இதெல்லாம் நீங்களாம் தெரிஞ்சுக்கணும். கண்டிப்பாக கண்டிப்பாங்க. ஃபாஸ்ட் ஃபாஸ்டிங் ப்ரேயர் ஒன்று நடந்துகிட்டு இருக்கு. அந்த பையன் ஒரு இந்த தம்பி மாதிரி ஒரு பாஸ்டருடைய மகன். ஓ, வேலை இல்லை அது இல்லைன்னு சொல்லி சொன்னோன்னா ஐயா வந்து அப்பாயின்மெண்ட் கொடுத்துட்டார். இவரும் அப்படி தான் எவ்வளோ வந்தார். அப்படியா? அதான் கவனமாக இருந்துக்கா. அப்போ அவங்க அப்பா தான் கூட சேர்த்து விட்டார். சேர்த்து விட்டார்ல ஐயா. அப்போ வந்து ஐ ஆம் டாக்கிங் அபவுட் 1984-85 கதை. அப்போ ஐயா வந்து வீட்டிலேருந்து வந்து கிரீன்வேஸ்ரோட அந்த ப்ரேயர் டவரை ஒரு விசிட் பண்ணிவிட்டு தென் யூ வில் கோ டு பாரிஸ் கார்னர் ஸ்டேட் பேங்க் போவார். வீடு எங்கே இருந்துச்சு அப்போ? வீடு வேலையார் இல்லையா? அந்த வேலைச்சேரி வேலைச்சு. அப்படி வர வழியில் அப்படி வந்துட்டு அப்படி போவார். அப்படி வந்தவர் உள்ளே அப்படி நடந்துக்கிட்டே வர்றாரு. ஒரு டிபார்ட்மெண்ட் பார்த்துட்டு நான் பின்னால் ஓடிக்கிட்டே இருக்கிறேன் கூட. அந்த தம்பி இந்த ஒரு பாஸ்டருடைய மகன் வேலைக்கு வந்தான்ல, வேலைக்கு வச்சார்ல, அவன் ராமுன்னு பேர் வச்சுருவான். அந்த ராமு ராமுன்னு வச்சுருவான். இல்லைனா இவன் அவனா கஷ்டம் இல்லை. அந்த ராமு ஓடி வந்து தோத்துறான் கீழ் அப்படின்னா, நேற்று வந்தியான்னு கேட்டார்யா. ஃபாஸ்டிங் ப்ரேயர், அதாவது ஒரு ஃபாஸ்டிங் ப்ரேயர் நடந்த நாள் அது, அதுக்கு அடுத்த நாள் ஒரு மண்டே. ஓ ஐயா, ஒன்றுன்னு சொல்வார்யா, நீங்கள் எல்லாம் சர்ச்சைக்கெல்லாம் போயிட்டு ஃபாஸ்டிங் ப்ரேயருக்கு வந்துடுங்க அப்படின்னு சொல்லி ஆரம்பிப்பார். அப்போ இந்த பையனை கேட்டார், இல்லை அங்கிள் நேற்று நான் வரல அங்கிள், ஊன் இழுத்துன்னு இருந்தான் ஏன் என்னை திரும்பி இப்படி பார்த்த அனுப்பிச்சுடுவேன் அப்படின்னாரு. டிஸ்மிஸ்ஸு. அம்மா பண்ணுற மாதிரி பண்ணி அதான் எப்படி இல்லையா? கரெக்ட் தானையா? இங்கே ஐயாவும் ஜபத்துக்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபர். அதுதான் சொல்கிறேன் ஐயா, ஏசுனா அதுக்கு ஏன் கோவம் வந்துச்சு? கலர் குகை ஆக்குனீங்களா? கரெக்டு. அப்போ இது வந்து என்ன, ஒரு ஒரு ஊழியத்தினுடைய முதுகெலும்பே ஜபம் தானே. ஒரு ஊழியம் நடக்கிறதுக்கு காரணமே அதுதான். அது இல்லாமல் என்ன ஊழியத்தை செய்ய முடியும்? அப்புறம் நீ என்ன ஊழியக்காரனாக இருக்க முடியும்? எனக்கு ஆடி போயிட்டேன். அந்த பையன் எப்படி ரியாக்ட் பண்ணா? அவன் முதல்ல சிச்சுக்கிட்டு இல்லை அங்கிள், அவனுக்கு தெரியல என்கிட்ட அவர் சொன்னது. அவர் அப்படி ஓ தெரியாதா? அவனுக்கு தெரியாது. அவர் என்கிட்ட திரும்பி பார்த்தானே சொல்கிறாரு, சண்டி ஹோம், சண்டி ஹோம், டாக் டு டிவாஸ் அண்ட் சண்டி ஹோம் அவ்வளோதான் சொல்லிட்டு அவர் பாட்டு அடுத்த ஆளுங்களை பார்த்துட்டு அவர் ஒரு ரியாக்ஷன் அவனுக்கு காட்டிக்கல. இப்போ இங்கே ஒரு ஒரு சின்ன வித்தியாசம் இருக்கு நம்மக்கிட்ட. நம்ம நேராக சவுக்கு எடுத்து அடிச்சிருது. அந்த மாதிரி ஸ்ட்ரிக்டாக ஊழியம் இந்த மாதிரி காரியங்களில் அவர் இப்போ அவர் இந்த கோபத்தை வெளிப்படுத்தி காட்டுவாரா பப்ளிக்கில்? பப்ளிக்கில் எல்லாம் இல்லை, உங்கள் ஆஃபீஸில். ஆஃபீஸில் கரெக்ஷன் போடுவார், பண்ணுவார். பண்ணுவாருன்னா கரெக்ஷன் கொடுப்பார், கொடுப்பார். அதே மாதிரி அவ்வளோ பெரிய தெய்வ மனுஷனாக இருந்தாலும் ஒரு ஏதோ ஒரு பை மிஸ்டேக் தப்பு நடந்துச்சுன்னா மன்னிப்பு கேப்பாரியா? ஒரு பையன் உதாரணம், ஒரு ஸ்டாஃபு ஒரு பப்ளிக்கில் அப்போ நடந்துக்கிட்டு இருக்கும்போது ஒரு ஒரு மார்னிங் டிவோஷனுக்கு வந்தார்.
வந்துட்டு அந்த பையனை பேரை சொல்லி நிற்க வச்சு நீ இந்த மாதிரி பண்ணிட்டுருக்கிற அப்படி இப்படின்னு சொன்ன உடனே அவன் வந்து அதை பண்ணலை. அவன் எங்களுக்கு தெரியும் அவன் அந்த பையன் எப்படி இப்போ ஜெரமி எப்படின்னு எனக்கு நல்லா தெரியும், எவ்வளோ சாஃப்ட் நேச்சர் என்ன மாதிரி இவன் வந்து இப்படி பண்ணியிருக்க மாட்டான்றது எனக்கு தெரியும். ஆனால் ஐயாவுக்கு சம்படி ஹஸ் மிஸ் ராங் நியூஸ் போயிடுச்சு, அதை மைண்டில் வச்சுக்கிட்டு ஐயாவும் விட்டு வாங்கணும் வாங்கிட்டாரு. அவன் வாழ்க்கையை வெறுத்து அப்படி அவனுக்கு என்ன சொல்ல முடியாது இல்லை பப்ளிக்கு, ஒரு ஸ்டாஃபுங்க மோர் தென் 100 ஸ்டாஃப் இருக்கிற இடத்துல நடுவில் நிற்க வச்சு நாம அப்படியே ஆடி போயிட்டான். ஆமாம், நொந்து போயிருப்பான்ல, நொந்து போயிட்டான். அவருடைய டிபார்ட்மெண்ட் ஹெட்டு வந்து அவரும் சொல்கிறாரு, ஐயோ அங்கிளுக்கு தெரியாமல் பேசிட்டாரு, அங்கிளுக்கு தெரியாமல் அவன் அப்படி இல்லையே ராஜன்னு என்கிட்ட நானும் அவரும் பேசிக்கிறோம். ஓகே, என்ன பண்ணுறது? ஆனால் அங்கிள் கிட்ட இப்போ ஐயா கிட்ட போய் குறுக்கு நம்ம யாரும் இப்போ அந்த நேரத்தில் ஏன்னா அப்படி இருக்கிறாரு அவர். ஆனால் 1 week கழித்து வந்தாரியா, வேறு ஏதோ விஷயமா வந்துட்டு கரெக்டாக அந்த தம்பியை அதே ஆஃபீஸ் மீட்டிங் கேதரிங்கில் வந்து கரெக்டாக வந்த உடனே அந்த தம்பி பேரை சொல்லி எழுந்து நில், இவன் ஆடி பேர் பண்ணே திரும்ப ஆனால் இவன் ரிசைன் பண்ணிட்டு போகிறதுக்கெல்லாம் ரெடி ஆகிட்டான். நான் ஏன்னா இப்படி உண்மையாக உழைச்சேன் என்ன பண்ணேன், நாங்களாம் அவனை சொல்லி இல்லை இரு கொஞ்சம் பொறுமையாக இரு அவசரப்படாத, நீ எப்படி உண்மையாக உழைக்கிறேன்னு ஆண்டவர் பார்த்துட்டு இருக்கிற, பேசாமல் இரு கொஞ்சம் அப்படி இப்படின்லாம் தாஜா பண்ணி அவங்க செக்ஷன் எடுக்கிட்டு நல்ல பையனா. சரி, அடுத்த வாரம் வந்தாரியா, அவ்வளோ பேருக்கு நடுவில் அவனை நிற்க வச்சார், எல்லாம் நீங்கள் சொன்ன மாதிரி தான் ஐயோ இருக்காத பண்ண என்னோட ஆர்டர் பார்த்தா பின் ட்ராப் சைலண்ட்டில் எல்லாம் அட்டன்டிவாக உட்காந்துட்டு இருக்கிறோம், என்னை மன்னிச்சுட்டு தம்பினார். எவ்வளோ பெரிய மகான், எவ்வளோ பெரிய மகான் எடுத்துள்ளே சொல்லிட்டேன் தம்பி, என்னை மன்னிச்சுட்டு நான் தெரியாமல் பண்ணிட்டேன். பர்சனலாக எனக்கு ஒரு முறை ஏதோ இது மாதிரி தான் ஏதோ ஒன்று நீங்கள் மாட்டேன்னு தான் நான் மாட்டேன், இது வந்து வெளியில் தெரியாது சரியா, உள்ளுக்குள்ளே இன்றைக்கி அதை சொல்கிறதுல தப்பு இல்லை. கூப்பிட்டு வச்சு வாங்க வாங்கன்னு வாங்கிட்டார். அவருடைய பெட்ரூமில் அம்மா பக்கத்தில் உட்காந்துக்கிறாங்க. இப்போ நீங்கள் என்ன தப்பு பண்ணீங்க? நான் ஒரு தப்பு பண்ணலை, அதே கேஸ் தானா? அதே கேஸ் தான், மிஸ்இன்டர்ப்ரிட்டேஷன். அதில் கூப்பிட்டாரு, நல்ல வேலை கூப்பிட்டாரு வச்சுங்க. கூப்பிட்டுட்டு அவர் பெட்ரூமில் அவர் இதுதான் கட்டிட்டு இருக்காரு, வேஸ்ட் லுங்கி லுங்கி லுங்கி. அப்போ கூப்பிட்டு உங்கள்கிட்ட ஒன்று கேட்கணும் அப்படின்னு ஆரம்பித்தார். சொல்லுங்கண்ணே அப்படின்னு, நான் ரொம்ப பவியமாக பேப்பர் பென்னெல்லாம் எடுத்துன்னு போயிருந்தேன், நோட்ஸ் எடுக்கு, அது ரொட்டீன் ஒர்க் இல்லை நமக்கு. ஆமாம், ஓடும் போதெல்லாம் ஒரு ஸ்கிரிப்ளிங் பேடு ஒரு பேனா நானே பிடிச்சி திட்டுவேன், ஒரு மீட்டிங்கு வருங்கையாக விசிட் வருவியான்னு கேட்பேன். ஐயோ அப்படியெல்லாம் போகவே முடியாதுல்ல, சக்கனி தானே சொல்லுவார், டடன்னு எடுக்கணும். தேவதாசன் ஷார்ட் ரன் எடுப்பார், நாங்கள்லாம் உக்கு அக்கு புக்குன்னு எனக்கு தேவதாசியும் அழைச்சிருக்கணும் டீ கடைக்கு, டீ கடைக்கு கூட்டம் தான் சரி, அடுத்த முறை ஒரு விசேஷம் நாளுக்கு அவரையும் இன்வைட் பண்ணிக்குவோம். ஆமா ஆமா ஆமா, அவருக்கும் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் ஆமா இருக்குல்ல, நல்லா உண்டு. அப்போ அந்த கூப்பிட்டு என்ன வாங்க வாங்க வாங்கிட்டு நான் பொறுமையாக கேட்டுகிட்டே இருந்துட்டு, இப்போ நீங்கள் உங்கள் பக்கம் நியாயத்தை சொன்னீங்களா? இது அதுக்கு தான் அப்படி பேச விட்டுட்டேன். ஃபுல்லாக இப்போ இந்த ஜட்ஜி எப்படி கேட்கணும் பேசுறது பேசிட்டு மிஷின்கள் மாதிரி கடற்கடன்னு முடிச்ச உடனே அடுத்து நான் ஆரம்பித்தேன், கொஞ்சம் நான் சொல்லட்டுமா அண்ணே அப்படின்னு, சொல்லுங்கள் சொல்லுங்கள், அவனும் கோபம் அடங்கலை, சொல்லுங்கள் சொல்லுங்கள் அண்ணே. நான் யார் என்னன்றது ஃபுல்லாக விழாவாரியாக சொன்னேன். நீங்கள் உங்களுக்கு கிட்னியில் ப்ராப்ளம் ஆன உடனே உங்களை வந்து அந்த ஸ்ட்ரெச்சரில் வச்சுன்னு போகும்போது நான் உங்களை உடுத்து பார்த்தேன், என்கிட்ட ஆண்டவர் சொன்னார் என் மகனுக்காக நீ உபாசம் பண்ணி ஜெபம் பண்ணோம். அப்போ நான் ஒரு தீர்மானம் எடுத்தேன், காலையில் சாப்பிட மாட்டேன், நைட்டு சாப்பிட மாட்டேன், மத்தியானம் கொஞ்சம் போல் சாப்பாடு கட்டிட்டு வருவேன், கொஞ்சம் போல் கட்டு சாதம். வீட்டில் வந்து சொன்னேன், வீட்டில் அவங்க சாராவும் அதே மாதிரி தாங்க, நானும் அப்புறம் அவங்க வேலை பார்த்துக்குறாங்க கவர்மெண்ட்டில், நானும் அப்படி தாங்க தீர்மானம் பண்ணேன், ரொம்ப நல்லதாக போச்சு போ. மத்தியானம் 6 months ஆயிடுச்சு அவர் வர்றதுக்கு, நான் நினச்சது ஒரு உபவாசம் 6 months இருந்தது. அந்த ஐயா போய் திரும்பி வர்றது யூஸ் பண்ணாங்களா? ஆமாம், கிட்னி ட்ரான்ஸ்பிளான்ட். அது திரும்பி வர்றதுக்கு 6 months ஆச்சு, 6 months நாங்கள் ரெண்டு பேரும். ஆமாம், ஃபுல் அந்த மத்தியானம் ஒரு வேலை தான் இவ்வளோ. அப்போ நான் சொன்னேன் அதெல்லாம், நான் இந்த மாதிரி இப்படியெல்லாம் நான் வந்து உங்களுக்காக தியாகம் பண்ணி நான் சொல்லலை, ஆனால் சொல்ல வேண்டிய நிலைமைக்கு என்னை நிறுத்திருக்கனால சொல்கிறேன் அப்படின்ட்டு சில காரியங்களெல்லாம் சொன்ன பிறகு, ஐயா தம்பி
என் மனசில். இல்லை நீங்கள் வந்து இதெல்லாம் எதுக்கு சொல்ல வந்தீங்க? அதெல்லாம் வந்து இல்லைங்கிறதுக்கு. ஆ, அப்போ நான் இப்படிப்பட்ட நான் உங்களுக்கு இப்படி நான் துரோகம் பண்ணுவேன்? அதான் விஷயம், சொல்லப்பட்ட குற்றச்சாட்டு அது ரெண்டு ஏவும் தெரியாது பியும் தெரியாது. அப்படி சொன்ன உடனே என் கையை பிடிச்சிட்டு இன்ஸ்டன்டாகவே உடனே பிடிச்சிட்டு, அதுவும் நான் வந்து எமோஷன் ஆகிட்டேன். ஆமாம், ஏன்னா நான் செய்யாத குறை குற்றம்ல அப்படின்னு உடனே, சரி தம்பி ஃபர்கட் இட் அதோடு அது அந்த கதை முடிஞ்சிருச்சு. அந்த மாதிரி அவர் மனுஷன்றதுக்கு நான் சொல்ல வரேன், மனுஷன்தான். ஆனால் காரியங்கள் தெரிஞ்ச பிறகு உடனே அவர் அதுதானே மேலான குணம். அதுதான் இந்த கௌரவத்தை பார்க்காம ஈகோ பார்க்காம உடனே தன் தவறை உணர்ந்து இந்த மனுஷக்கு தன்மை. ரொம்ப ஜாலியாக ஜோவியலாலாம் நிறைய பேசுவாரியா அவர்கிட்ட வேலை செய்யும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கும், ரொம்ப ஜாலியாக இருக்கும். தம்பி அந்த கருப்பு ரதம் வந்துருச்சானாரு, கருப்பு ரதம் என்ன? ஆ, அதை சொல்கிறேன், எனக்கு முதல் புரியல, அப்புறம் தான் அவர் ஒரு கருப்பு அம்பாசிடர் கார் வச்சுருந்தார். சரி, ஆரம்பத்தில் TMP 3250 அந்த வண்டி நம்பர், அதுக்கு வந்துருச்சான்னு ஒரு சிரிப்பு, ஒரு சிரிப்பார். அது மாதிரி நிறைய இடையில ஒரு சின்ன காமெடி பண்ணிடுவார். ஒரு முறை அவர் வீட்டில் இருந்தப்போ A95 அண்ணா நகர் 1982 அந்த மாதிரி சமயத்தில், ராதாகிருஷ்ணன் ஒரு டிரைவர், அவருக்கு கார் டிரைவர். ஓகேங்க, அந்த டிரைவர் இருக்கும்போது ஒரு அன்னைக்கு செக்யூரிட்டி கார்டுங்க யாரும் வரல, இவங்கிட்ட சொல்லியிருக்காரு, நீ வந்து கொஞ்சம் பார்த்துக்க ராதாகிருஷ்ணா, யாரும் இல்லை, நீ கொஞ்சம் பார்த்துக்க. ஆ, சரிங்க ஐயா, நான் பார்த்துக்குறேன். தூக்கம் வரல, ஆள் இல்லையாட்டு மேல இருந்து இறங்கி கீழே வந்து பார்த்தா ராதாகிருஷ்ணன் தூக்கத்துல இருக்கிறான். இந்த மெல்ல மாத்தட்டி ராதாகிருஷ்ணா அப்படின்னா, ஐயா உங்களுக்காக தான் ஜெபம் பண்ணினாங்க. ராதாகிருஷ்ணன் எப்படிப்பட்டாள்? இந்த மாதிரி ஜோவியலா அவ்வளோ கஷ்டத்தில் இருப்பார். அதுக்கடையில் இவ்வளோ ஜோக்ஸ் அந்த மாதிரி பண்ணுவார். ஒரு முறை அவர் கூட காரில் போயிட்டுருக்கேன், அம்மே அந்த கேசத்தை கொஞ்சம் போடுங்கண்ணார், பென்ஸ் அது, ஐயா அப்போ வச்சிட்ருக்காரு ஃப்ரண்ட்டில் உட்காந்துருக்கேன். போட்டால் ஒரு பாட்டு வருது, நான் யோசித்து பார்க்குறேன், இதெல்லாம் இது என்னமோ மாதிரி குரலாக இருக்குதே, என்ன பாட்டா இது என்ன அப்படின்னா சொல், பின்னால் அது உடனே சொல்கிறார் எனக்கு. நான் இப்படி திங்க் பண்ணுறேன், தம்பி இந்த மாதிரி பாடணும் தம்பி, நம்மளாம் இப்படி நான் ப்ராக்டிஸ் பண்ணுறேன் தம்பி, அந்த பாட்டு அவர் பாடுறாருல்ல அவர் மாதிரி குரல் நான் கொண்டுறேன்னு பார்க்குறேன் தம்பி. அப்படி இன்னைக்கு கூட இங்கே நான் வரேன்னா வின்சென்ட் சாமியல் பாஸ்டர் ஒரு பாட்டை ஒன்றே இறைவா உம் அருள் காண செய்யணும் ஒரு பாட்டை அனுப்பிச்சி விட்டு, இது நான் தான் ராஜா உங்களை பாட சொன்னாரா? இல்லை இல்லை, ஒரு ஐயா அது நம்ம ப்ரோக்ராமில் போகும் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே போ, நான் தான் அது 10 நிமிஷத்தில் எழுதி கொடுத்தேன் ஓ அப்படின்ட்டு அந்த பாட்டை அனுப்பிட்டாரு. சரி, நானும் அது சரி கேட்டுக்கிட்டு வந்தா அந்த குரல் அந்த இறைவா உம்மார்கள் காண செய்யும் இவர் தான் எழுதி கொடுத்தாராம். ஓ அப்படியா? ஆ, சாமியில் தான் எழுதி கொடுத்தாராம். அப்போ அந்த பாட்டை அவர் இப்போ கேட்டாலும் அந்த குரல் இல்லை அந்த. உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன், ஃபஸ்ட்டு 1980 ஜனவரி ஃபெப்ரவரி இல்லைன்னா மார்ச் இருக்கலாம், மார்ச்சில் எனக்கு வந்து ஒரு பாஸ் வந்து டிஜிஎஸ் ஐயாவை அறிமுகம் செய்கிறார். அதை நேரில் இல்லை, அவருடைய கேசட்டு. அந்த கேசட்டில் நான் கேட்ட முதல் பாட்டு இறைவா உம்மருள் காண செய்யும். அதை நம்ம ஐயா வின்சென்ட் எழுதியிருக்காரு, எழுதி 10 நிமிஷத்தில் எழுதினாரா? நான் கேட்ட முதல் பாட்டியா ரொம்ப அந்த குரல் இன்ன வரைக்கும் கூட. ஆமாம், வெங்கல குரல் மாதிரி. அந்த காலத்தில் ஐயா இந்த ஞாயிற்றுக்கிழமையில் மத்தியானத்தில் SLBC ஸ்ரீலங்கா பிராட்காஸ்டிங் இருந்து ரேடியோவில் வரும், இந்த இயேசு அழைக்கிறார்னு அந்த பாட்டு பாடின உடனே அந்த டிரான்சிஸ்டரை சுற்றி மக்கள் உட்காந்துக்கிட்டு முடிகிற வரைக்கும் அந்த லெவலுக்கு அந்த தெய்வீக குரல் ஈர்ப்பு, அந்த ஈர்ப்புக்கு இவர் ப்ராக்டிஸ் பண்ணுறேன்னு பாருங்க. அதுதான் எனக்கு ரொம்ப அப்படி இல்லைப்பா இது அப்படி வரங்கிறேன்னு கூட சொல்லாமல் இந்த மாதிரி நம்ம பாடணும் தம்பி, இந்த மாதிரி அவங்கெல்லாம் பாடுறாங்க நம்ம ஏன் பாடக்கூடாது? நான் அவருடைய சாட்சி ஒன்று கேட்டேன் ஐயா,
அவர் சின்ன வயசாக இருக்கும் பொழுதே அவங்க அப்பா அம்மா எல்லாம் அவருக்கு வந்து உட்காந்து பாடலாம் சொல்லி கொடுப்பாங்க, கீர்த்தனைகள் எல்லாம் சொல்லி கொடுத்தாங்க அப்படின்னு கேள்விப்பட்டேன். இருக்கலாம் இப்போ ப்ராக்டிஸ் பண்ணிக்கிறாரு. ஆமாம் ஆமாம். அவர் ஒன்று ஒன்றையா ஒரு மெசேஜ் எடுக்கிறாருன்னா அந்த மெசேஜுக்காக நான் சொன்ன மாதிரி அஞ்சு நாள் அதனால உபாசம் பண்ணி மெசேஜ் தனியாக போயிடுவார், எடுத்து அது அப்படியே ரைட்டிங்கில் போட்டுருவார். இப்போ தான் நமக்கு எல்லாம் லேப்டாப்பு கம்ப்யூட்டர் அது இதெல்லாம் ஃபுல் ரைட்டிங் போட்டு அதுக்கு இந்த இந்த ரெஃபரன்ஸு, பிறகு அதுக்கு என்ன உதாரணம் சொல்ல போகிறோம், என்ன பாட்டு, அவ்வளோத்தையும் ரைட்டிங்கில் ஆமாம் ரைட்டிங்கில் போட்டு பயஹாட் பண்ணி மனப்பாடம் பண்ணிடுவார். பயஹாட்டாக இருக்கும் வசனங்கள் சொல்கிறாருன்னா அது. அதனால தான் அவருடைய இதுலலாம் பாருங்கள் அப்படியே கோர்வையாக வந்துக்கிட்டே ஒரு ஸ்நாக் இருக்காது. ஆமாம், அதுக்கு அந்த அளவுக்கு ஒரு ப்ரிப்பரேஷன் பண்ணுவார், அதை ப்ராக்டிஸ் பண்ணி அந்த மாதிரி கொண்டு வரையா. அவர் சொன்ன ப்ராஃபசிஸ் எல்லாமே எங்களுடைய வாழ்க்கையில் இன்ன வரைக்கும் நடக்குதுயா. உதாரணத்துக்கு 1981 நான் வந்து செகண்ட் பேட்ச் அந்த இன்ஸ்டியூட் ஆஃப் பவர் மினிஸ்ட்ரின்னு ஒன்றையே ஆரம்பித்து நடத்தினப்போ நான் செகண்ட் பேட்சில் முடித்தேன். சாரா தேர்ட் பேட்ச். அதில் ஐயா சொல்லியிருக்கிறாரு, சாராவுக்கு சொல்கிறாரு, பிசாசுகள் உன்னை கண்டு நடுங்கும், உன்னுடைய ஊழியமே டெலிவரன்ஸ் மினிஸ்ட்ரி. அப்பயும் சொல்கிறாரு, யூ வில் பில்ட் மை சர்ச், என்னுடைய சபையை கட்டுவாய், உன்னை கொண்டு நான் இப்படியெல்லாம் செய்வேன், நீ இந்த மாதிரி ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமையாக்க நீ இப்படியெல்லாம் ஊழியம் செய்வா. எனக்கு அதே மாதிரி ப்ளூ பிரிண்ட் கொடுத்தது. அவர் என்னென்ன சொன்னாரோ இன்ன வரைக்கும் அது நடக்குதுயா. சோத்ரம் கத்தர் என்ன அவர் வாயில் சொன்னாரோ ஊழியத்தை குறித்து. நான் வந்து இந்த தேவ அழைப்பை பெற்ற பிறகு முழு நேர பணிக்கு வரும்பொழுது சாரா தான் வேலையை ராஜினாமா பண்ணிட்டாங்க. நான் என்னுடைய பாஸ் இவர் தானே ஆண்டவர்கிட்ட சொன்னேன், ஆண்டவரே யூ ஆர் மை ஹெவன்லி பாஸ், இஸ் மை எர்த்லி பாஸ், நீங்கள் சொல்லிட்டீங்க ரைட்டு, எர்த்லி பாஸ்கிட்டையும் சொல்லுங்கோ சொல்லி அவர்கிட்ட போய் சொன்னேன். நானே இந்த மாதிரி. சரி, உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன். ஏன்னா இன்றைக்கி நடைமுறையில் வேறு விதமாக நடக்குது, அதனால் உங்கள்கிட்ட கேட்குறேன், தெரியாமல் கேட்குறேன்னா. சரி, இப்போ வந்து உங்கள்கிட்ட ஆண்டவர் நேருக்கு நேராக பேசிட்டார், நீ வந்து வேலையை விட்டுட்டு ஊழித்துக்கு வரணும்ப்பா. அதே மாதிரி பாஸ்டர் சாரா ராஜங்கிட்டையும் கடுத்து பேசியிருக்கிறார், சபா ஆரம்பிக்கணும்னு. அதான் கட்டத்தை தான் பேசிட்டார்ல, நீங்கள் பாட்டு ராஜமா பண்ணிட்டு போயிருக்கலாம்ல, அப்படி ஏன் செய்யலை? இல்லை, நமக்கு வந்து ஒரு ஆவிக்குரிய ஒரு தகப்பன் என்ற ஒரு ஸ்தானத்தில் நாங்கள் அவரை வச்சுட்ருக்கோம். என்ன தான் ஆண்டவரோட இது பண்ணாங்க நம்மகிட்ட பேசியிருந்தாலும், ஒரு ஸ்பிரிச்சுவல் ஃபாதர் அவர்கிட்ட ஆலோசனை கேட்கறதுல அவருடைய வழி நடத்துதலில் நம்ம தொடரும்போது இன்னும் ஒரு பிளஸ்ஸிங் தானே இல்லையா? அதான் கர்த்தவங்கள்ட்ட டைரெக்டாக பேசிட்டாரு, அதுக்கு மேலே ஒரு மனுஷன் போய் கேட்கணுமா? இது எங்களுக்கு அனுபவம் அந்த காலத்தில் அவ்வளவு இல்லைல்ல, ஆரம்ப காலம் இல்லையா ஐயா. இதுவரைக்கும் நாங்கள் ஒன்று சார்ந்துக்கிட்டு இருக்கிறோம், ஒருத்தரை சார்ந்து ஒருத்தரோட கூட ஊழியம் செஞ்சுட்டு இருக்கோம். ஆனால் இப்போ இனி நாங்கள் தனியாக சிறகெடுத்து நாங்கள் பறக்கணும், நாங்கள் போகணும் அப்படின்னா அவருடைய ஆசீர்வாதம் வேணும் இல்லை? ஆனால் ஐயா, நீங்கள் செஞ்சது தான் கரெக்டு. எலியா ஐயா வந்து எடுத்துக்கொள்ளப்படும் நேரம் வந்துருச்சு. அப்போது எலிசா கூட ஒரு கடைசி பயணம் பண்ணுறார். அவர் ஊழிய பார்த்த ஸ்தலங்களெல்லாம் ஒரு ரவுண்ட்ஸ் போகிறாப்புல போகிறாங்க. அங்கே கில்கால்கிட்ட வந்தோடனே, தம்பி நீ இங்கே இருப்பா, இந்த ஊழியத்தை பார்த்துக்க, நான் புறப்படுறேன் சொல்கிறாரு. இல்லை இல்லை, நீ எங்கே போறியோ நான் விட மாட்டேன், நானும் வருவேன். அப்போது கடைசி நிமிஷம் வரைக்கும் இவரை விடாமல், இவர் எடுத்து கொள்ளப்படுற நேரம் வர வரைக்கும் உண்மையோடு உத்தமத்தோடு சின்சியராக இருந்தார். இவருக்கு தனியாக ஒரு ஊழியத்தை பிரித்து கொடுக்குறாரு. ஆமாம், அது எனக்கு வேண்டாம், எனக்கு அந்த நல்ல பங்கு தான் வேணும், இது டெம்பரரி. ஆனால் பாருங்க, அன்னைக்கு அவர் வந்து ஓகேன்னு உட்காந்துருந்தா ஒரு சின்ன வட்டத்தில் தான் அவருடைய ஊழியம் இருந்திருக்கும். இந்த ரெண்டு மடங்கு மகிமை வந்து கிடைச்சிருக்காது. கரெக்ட். ஸோ போய் கேட்டீங்க. ஆமாம் ஆமாம். அப்புறம் அவர் பாருங்க என்ன பெருந்தன்மையா, ஒரு ரெண்டு நாள் டைம் கொடுத்தம்பி. அவர் தேவனோட சஞ்சரிக்கிற மனுஷன், உடனே சொல்லியிருக்கலாம், ஒரு ரெண்டு நாள் டைம் கொடு, நான் உனக்கு ஜோபம் பண்ணி சொல்கிறேன். பட் எனக்கு என்னுடைய ஆவிக்குள்ள நான் உணர்ந்துட்டேன், எப்படியும் நம்ம போக வேண்டிய நேரம் வந்துருச்சு, கத்தை பிரித்து எடுக்கிற நேரம். ஆனாலும் அவன் வெயிட் பண்ணுறேன், அந்த தெய்வ மனுஷனுடைய வார்த்தைக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தப்போ என்னை கூப்பிட்டு இந்த மாதிரி உட்காருங்க தம்பினார். இப்போ நானும் ஜெரிமி உட்காந்துருக்கோமே பக்கத்தில் உட்கார சொன்னார். இல்லை இல்லை பரவாயில்ல சொல்லுங்கள்,
உட்காருங்க அப்படின்னு ஒரு ஆதிட்டு கொடுத்தோன்னா மரியாதையா உட்காரணும்ல. ஆமாம், பவிமா உட்காந்து உடனே, உன்னை வெளியே அனுப்புறதுக்கு எனக்கு மனசு இல்லை தம்பி, உண்மையாக சொல்லணும்னா. ஆனால் கர்த்தர் சொல்லிட்டாரு, அதுக்கு நான் குறுக்க நிற்க முடியாது. உனக்கு அதுதான் அழைப்பான், கர்த்தர் உன்னை அதுக்கு தான் பிரித்து எடுத்துருக்கார். அதனால் நீ போய் நல்லா ஊழியம் செய்வ, என் இதயத்தில் உனக்கு என்னாலும் இடம் உண்டு. இப்போ ஒரு சின்ன கேள்வி, என்ன கேள்வினா, ரெண்டு நாள் கழித்து உங்களை அழைச்சி சொல்கிறாரு, ஒருவேளை ரெண்டு மாதம் கழித்து அழைச்சிருந்தார்னா அந்த ரெண்டு மாதம் வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க? இருந்துதான் இருக்கணும் அவர்கிட்ட, இருப்பீங்க அவர்கிட்ட இருந்து டைம் ஆச்சு நான் போறேன்னு சொல்லிட்டு போயிருக்க மாட்டீங்க, சொல்லக்கூடாது இல்ல. அது எப்படியா? நோ டிஸ்பாயிண்ட். ஆமா, சொல்லக்கூடாது, சொல்லக்கூடாது இல்ல. இன்னைக்கு இவங்க இன்னைக்கு இவ்வளவு சிறப்பாக சீராக அவங்க ஆலயம் சபை பெருகிருக்குன்னா, ஊழியம் வளர்ந்துருக்குன்னா, அது மாத்திரம் இல்லை. நான் இன்னொரு காரியம், இது வந்து இவங்க இருக்கிறதுக்காக முகஸ்துதியில் சொல்லலை. சரிங்க, சென்ற ஆண்டு இந்த ரோஷாஷனா டைமில் ஆமாங்க நம்ம விசேஷ கூடுகை வச்சுருந்தோம். ஆமாங்க, அப்போ இவங்க தான் சீஃப் கெஸ்ட். எனக்கு அப்போ வர முடியல, வெளியூரில் மாட்டிக்கிட்டாச்சு கொரோனானால. அப்போது நான் வந்து ஆன்லைனில் பார்க்குறேன், நல்லா செய்தி கொடுத்தாங்க. செய்தி கொடுத்த பிறகு அப்போது என்னுடைய ஆவியில் வந்து இவங்களை கூப்பிட்டு ஒவ்வொருவரையும் பிளஸ் பண்ண சொல்லணும் அப்படின்னு தோணுச்சு. அந்த அந்த கூடுகையை அப்படி தான் முடிக்கணும்னு. இப்போ ஃபோன் பண்ணி சொல்ல முடியல, ஏன்னா எல்லாரும் ஜப நிலையில் இருக்காப்புல. ஆமாங்க, யார்கிட்ட எப்படி போய் ஃபோன் பண்ணி சொல்கிறது அப்படி நினச்சிட்டு இருக்கிறேன். இவங்க வந்து ஒவ்வொரு ஆளாக கூப்பிட்றாங்க, நான் பிளஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு. பிளஸ் பண்ண போனால் ஒவ்வொரு ஆளும் வராங்க, வந்தால் கையை வச்சா பக்கா அக்யூரேட். ஆமாங்க, ப்ராஃபஸி கரெக்டாங்க. நானும் அவ்வளோ 120 பேரையும் நான் கவனிச்சிட்டு வரேன். ஏன்னா ஒரு சிலருடைய லைஃப் வந்து எனக்கு தெரியும், அவங்க பிரச்சனை வந்து சொல்கிறாங்க என்கிட்ட. கரெக்டா? கரெக்ட் அங்கிள், கரெக்டா? அதுக்கு நாங்களும் சாட்சி தான். எனக்கு ஆச்சரியம்னா ஒரே ஆச்சரியம், அன்னைக்கு வந்து உண்மையிலேயே எனக்கு முடியல. கொரோனா முடிஞ்சு வந்திருக்கிற காலம் நான். ஆமா, நீங்க கொரோனால பாதிக்கப்பட்டு வந்தேன். அதனால ஐயாவுடைய உத்தரவின் பேரில் வந்து இந்த கூட்டத்தில் நான் பேசிக்கிட்டு எல்லாம் பண்ணுறேன். ஃபுல்லாக எக்ஸாஸ்ட் ஆகிட்டேன். யார் மேலே எங்கே கை என்ன கை வச்சுன்னு எனக்கு தெரியாது. ஆயில் கொடுக்குறாங்க, அதை வச்சு 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 பண்ணுறேன். இன்னார் தான் என் முன்னால் வந்தாங்கன்னு இன்ன வரைக்கும் தெரியாது. ஓ, அது ஒருத்தர் ஒருத்தர் பார்த்தும் நான் ஜெபம் பண்ணலை. போகும்போது என்னை கொண்டாந்து விட்ட தம்பி இங்கேருந்து தான் வண்டியில் கொண்டாந்து விட்டார். அவர் சொல்கிறாரு ஒரு சாட்சி, ஐயா எல்லாருக்கும் நீங்கள் இங்கிலீஷ்லலாம் சொல்லிட்டு இருந்தீங்க, உங்ககிட்ட நான் வரும்போது நான் மனசுக்குள்ளே நினச்சிட்டு வந்தேன், ஆண்டவரே இவர் என்கிட்ட இங்கிலீஷில் பேசக்கூடாது, தமிழில் தான் பேசணும், இவர் இங்கிலீஷில் பேசினா நான் இன்னொருத்தவங்க வந்து எனக்கு சொல்லி அந்த மாதிரி நான் தெரிஞ்சுக்க விரும்பலை, கரெக்டாக என் தலைமையில் கை வச்சு தமிழில் தான் ஏன் பேசுனீங்க? அது நாங்கள் பார்த்து கவனித்தேன். அப்படியா? அதே காரியம் தான் எனக்கும் தோணுச்சு. ஆஹா, இந்த பயலுக்கு இங்கிலீஷ் தெரியாத, யாராவது இன்டர்பிரட்டுக்கு ஏற்பாடு பண்ணோன்னு நான் அப்படி பார்த்துட்டு இருந்தேன், நீங்கள் தமிழில் தான் அந்த ஜோமனிங்க. அவர் ரொம்ப ஆச்சரியமாக சொன்னார். இப்போது என்ன தெரியுமா, ஸ்டார்டிங்கில் சொன்னல, பூவோட சேர்ந்த நாறு மணக்கண்ணு ஐயாவோட இத்தனை வருஷம் இருந்ததுனால அந்த அனாயிண்டிங் அப்படியே உங்கள் மேலே வந்திருக்காங்க. சாயல் ப்ரஷ், இந்த அனாயிண்டிங்க்கு கிரேக்க மொழியில் ஒரு பதம் இருக்குது, இட் ரப்ஸ் ஆன். ஓ, ஹீப்ருவில் இட் ரப்ஸ் ஆன், எண்ணெய் வச்சு தடறோம்ல. ஆமாங்க, ரப்பிங், அதுதான் அந்த அனாயிண்டிங் வந்து ஒருத்தர் மேலே இருக்கிற ஒரு அபிஷேகம், இன்னொருத்தர் மேலே அதாவது ஒரு சீடனை போல் இருக்கிற ஒருவர் மேலே அது அப்படியே வந்து இறங்கும். அவங்க மேலே என்ன இருக்குதோ அப்படியே தடவுன மாதிரி வந்து தடவும். அந்த சாயல் தான் நம்ம பார்த்தோம். ஆமாம் அங்கிள், நாங்களும் அதை அந்த ரோஷாஷன் அன்னைக்கு கண் கூட பார்த்தோம் நாங்கள். ஆனால் ஒன்றியா, நீங்கள் அப்போ பொறுமையாக இல்லாமல் இல்லை இல்லை எங்கிட்ட கருத்தர் பேசிட்டாரு நான் கிளம்புறேன்னு போயிருந்தீங்கன்னா பிளஸ்ஸிங் இல்லாமல் தானே போயிருப்பீங்க. கரெக்ட், கரெக்ட். அந்த அந்த காலகட்டத்தில் அந்த ஐயா என்னை மனதார ஆசீர்வதிச்சு தான் பிள்ளை மாதிரி என்னை பிளஸ் பண்ணி அனுப்பினதுனால. இதே மாதிரி எனக்கு நடந்துச்சியா 1983 அப்போ இந்த காலஞ்சண்டை தேவமனித ஜான் ரபீந்திரநாத் ஐயா இருக்கா? ஆமாம், ஆமாம். அவருடைய மினிஸ்டரில் நான் உதவி பண்ணிட்டு இருந்தேன். அப்போது இப்போ புறப்பட்டு போகணுன்னு பிளான் பண்ணியாச்சு. அப்போ தெளிவாக கருத்து பேசுகிறாரு, காலத்துக்கு முன்பதாக நீ போனால் என்னுடைய பிளஸ்ஸிங் உங்கள்கூட வராது, நான் உங்கூட வரமாட்டேன். அப்போ நான் சொல்கிற வரைக்கும் நீ இருக்கணும்னு இது கருத்து நேராக பேசுகிறாரு. சரி, இது எதுக்கு வம்பு,
கர்த்தருக்காக தான் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தோம், இப்போ கர்த்தரே வரமாட்டேன்னு சொன்னா என்ன பிரயோஜனம் சொல்லிட்டு இருக்கிறோம். அப்புறம் ஒரு 2 மந்த்ஸ் கழிச்சு இப்போ புறப்பட்டு போகலாம்னு கர்த்தர் தெளிவாக பேசிட்டார். அப்போ அந்த டைமில் வந்து அந்த ஐயா வந்து வட இந்தியாவுக்கு எங்கேயோ ஓழித்து போயிருந்தார். அவர் வந்தோடனே அவர்கிட்ட தெளிவாக இந்த மாதிரி தரிசனம் பார்த்தேன் ஐயா, இப்படி கர்த்தர் பேசினார், அதனால் என்னை பிளஸ் பண்ணி அனுப்புங்க. நோ, அப்பா சொல்கிற வரைக்கும் நீ போகக்கூடாது, இப்படி சொல்லிட்டாரு. சரிங்கப்பான்னு நானும் இருந்துட்டேன். அப்புறம் ஒவ்வொரு நாளும் நினைப்பேன், இந்த ஐயா எப்போ சொல்ல போகிறாரு, நம்ம எப்போ போக போகிறோம், 2 வாரம் ஐயா, 2 வாரம். அப்புறம் ஒரு 2 நாள் கழித்து ஒரு ஈவினிங் டின்னர்லாம் முடிஞ்ச பிறகு அங்கே ஒரு தோட்டத்தில் ஒரு ஈசி சேர், அந்த காலத்து ஈசி சேர் தெரியுமா, அப்படி மலாக்கா படுத்துக்கிட்டு, அந்த மாதிரி மலாக்கா அப்படி படுத்துக்கிட்டு அவர் வந்து சான் அப்படின்னு ஒரு சத்தம் போடுவார். நான் ஓடி வரேன், இங்கே வந்து இப்படி உட்காரு, அப்படி உட்காந்துட்டு அவருடைய ஊழிய அனுபவங்கள், அவருடைய இத்தனை வருஷம் ஊழிய அனுபவத்தில் அவர் கற்றுக்கொண்ட காரியங்கள், கர்த்தர் அவருக்கு சொல்லி கொடுத்த காரியங்கள், அதெல்லாம் எனக்கு ஒரு அறிவுரையாக சொல்லிட்டு இருப்பார். ஆமே, ஒன்று அனுப்ப எனக்கு மனசு இல்லை, நான் சாமி பேசிட்டாருப்பா, கரெக்ட், சாமி பேசிட்டாரு, நீ போகணும், உன்னை ஸ்டாப் பண்ணக்கூடாது, சாமி பேசிட்டாரு, ஆனால் அப்பாவுக்கு பாரு மனசு இல்லை, ஆனால் கொஞ்ச நாள் இருக்கிறியா, இப்படி கேட்பாங்க, கொஞ்ச நாள் இருக்கியா, இருக்கிறப்பா டெய்லியா, டெய்லி நைட்டு சாப்பாடு முடிஞ்சு கூப்பிடுவார், வந்து உட்காரு, அவர் பண்ண மிஸ்டேக்ஸு, அப்புறம் அதை என்ன கற்றுக்கொண்டார், கர்த்தருக்கு என்ன ஆலோசனை கொடுத்தாரு, எல்லாம் அந்த ஒரு 2 வீக்ஸ் எல்லாம் முடிஞ்ச பிறகு ஒரு நாள், சரி இப்போ நீ புறப்பட்ட நேரம் வந்துருச்சு, வாப்பா அவனை பிளஸ் பண்ணுறேன், முழங்கால் போட்டு 2 கையும் வச்சு நல்ல கண்ணீரோடு ஜெபம் பண்ணி பிளஸ் பண்ணார். ஆனால் ஒன்று அப்பா மறக்காத, நீ தச்சு வச்சுக்கணும்னா இப்படி தான், அதே தான், இதே தான் எனக்கும் காரியங்கள் எல்லாம் அதே மாதிரி பக்கத்தில் உட்கார வச்சு எல்லாம் சொன்னாரியா, எப்படி ஊழியம் செய்யணும், என்னென்ன காரியம் செய்யக்கூடாது, முக்கியமான சில காரியங்கள் எல்லாம் சொல்லி கொடுத்து இன்ன வரைக்கும் நான் அதை ஃபாலோ பண்ணுறேன். எவ்வளோ அனுபவம் அவங்களுக்கு இல்லையா, ஆமாம், அனுபவங்கள் மூலமாக சில மிஸ்டேக்ஸ் பண்ணி கற்றுக்குவாங்க. ஆமாம், அதை நம்ம கற்றுக்கொள்வது நமக்கு ஒரு படி மேலே போகிறது சம்மந்தம் தானே ஐயா. அவருடைய ஆன்மீக அனுபவங்கள் எல்லாம் அந்த காலத்தில் ஒருத்தருக்கும் புரியல, இப்போ நீங்கள் பாடுபட்டு இருக்கீங்க, இன்னைக்கு மாத்திரம் புரிஞ்சுச்சாக்கம். இப்போ அவர் வந்து அந்த காலத்தில் நான் பரலோகத்துக்கு போனேன், தெய்வ சமூகத்தில் இருந்தேன், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என் கையில் ஒரு பேனா கோல்டு பெண்ணை கொடுத்து கையெழுத்து போட சொன்னார், அக்ரிமெண்ட்டு நான் போட்டேன், டிஜிஎஸ் தினகரன், அப்புறம் ஜீசஸ் கிரைஸ்ட் மாதிரி போட்டா, இது 1981 ஆமாம், பாக் ஷெரட்டன், அப்போ அடையார் கேட் அது ஹோட்டல் பேர், அதில் நடக்கிற கூட்டம் முதல் முதல் இந்த இன்ஸ்டிடியூட் ஆஃப் எவஞ்சலிசம், இல்லை இல்லை இல்லை, ஒரு ஒரு ஸ்பெஷல் மீட்டிங், ஒரு ஃபாஸ்டிங் ப்ரேயர் ஒன்று வச்சு ஒரு ஒரு எக்ஸ்போஸ் கொடுக்குறாரு, சாதாரண ஏழை ஊழியக்காரனுக்கும், யாருக்குதான் எங்களுக்குலாம் ஒன்றுமே தெரியாது, ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல்ன்றது எங்கள் வாழ்க்கையில் கிடையாது, ஓ ஃபஸ்ட்டு டைம், ஓ உள்ள நுழையும் போதே அப்படியே இப்படியும் பார்த்துன்னு தானே நடந்தோம், அப்படியே பார்த்துக்கிட்டு போன போனால் அப்படி ஒரு எக்ஸ்போஷர் கொடுத்து, அப்போ அதில் அவருடைய ஆன்மீக அனுபவங்களை சொல்கிறேன். இப்போ நான் ஊழியத்தில் கத்தர் எனக்கு கொடுத்தேன், அவரு கூப்பிட்டு அவரு சாப்பாடு போட்டு அவர் இவ்வளோ எக்ஸ்பென்சிவ் எல்லாம் எல்லாம் பண்ணிட்டு வந்தா வெளியே வந்து ரெண்டாண்டுங்களா, ஆமாம், என்னமோ மேலே போனாராம் இது பண்ணாராம், சீசன் டிக்கெட்டை வச்சுன்னு ஆனால் அந்த காலத்துலேயே, அந்த காலத்திலே சொல்லிட்டாங்களா அந்த மாதிரி சீசன் டிக்கெட் அப்படி இப்படின்ட்டு, நான் என்ன சொல், உனக்கு அந்த அனுபவம் இல்லைன்னா விட்டுட்டு, ஐயாவுக்கு அந்த அனுபவம் இருக்குதுன்னா தோத்திரம் பண்ணி, ஆமாம், அதை ரப் பண்ணிக்கோ, உனக்கு ரப் பண்ண முடியலையே விட்டுட்டு கொஞ்சம் தண்ணி நில்லி, எதுக்கு உனக்கு இல்லாத அனுபவத்தை நீ, ஐயா நான் வந்து பிலிப்பைன்ஸ் தேசத்தை பார்த்ததில்லை, உதாரணத்துக்கு சொல்கிறேன், நீங்கள் பிலிப்பைன்ஸ் போய் போய் வரீங்க, பிலிப்பைன்ஸ்னால் இப்படி இருக்கும்னு நீங்கள் சொல்லும் போது நான் கேட்டுக்கிட்டேன், ஆமாம் கதை விடுறாருப்பா இவர், பிலிப்பைன்ஸ்னு ஒன்றே கிடையாதுப்பா மேப்பில் அப்படின்னு, அவ்வளோதான் அப்படின்னு நான் சொன்னேன்னு வச்சுங்க, அவ்வளோ பையில வந்துடுவானுங்களே, வந்துடுவாங்க, அப்புறம் எந்த இடத்துல என்னை வைப்பாங்க, ஐயா அந்த அனுபவம் இருக்கிறவங்களுக்கு கத்தர் அந்த அனுபவத்தை கொடுக்குறார், அந்த மாதிரி உன்னத அனுபவங்கள் அந்த தெய்வ மனுஷன்ல அவர் பெற்றதுனால தான் இன்ன வரைக்கும் அந்த ஊழியங்கள். இன்றைக்கி மத்தியான ஐயா சாப்பிடும் போது இந்த தம்பி அவங்களுடைய அம்மாச்சியை பற்றி ஒரு சம்பவம் சொன்னாப்புல, அவங்க அம்மாச்சி வந்து நல்லா ஜபிக்கிற ஒரு தாயாம், அதே நேரத்தில் நிறைய அவங்களுக்கு இந்த மாதிரி ஆவிக்குரிய அனுபவங்கள் அதெல்லாமே நோட் புக்ஸில் எழுதி வச்சுருப்பாங்க. அது என்ன வருஷம்,
அவங்க பெற்ற நான் அதெல்லாம் எங்கள் அம்மா அப்பா சின்ன பிள்ளையா இருக்கும்போது. அம்மா சின்ன ஏறக்குறைய எத்தனை வருஷத்துக்கு முன்புதாக? ஏறக்குறைய 75-80. அப்போ அந்த வருஷத்தில் இவங்களுக்கு நிறைய இந்த மாதிரி உன்னத அனுபவங்கள், அதை வெளியே சொல்ல போக ஏதோ கிறுக்கு பிடிச்ச வந்திருக்கா, பைத்தியக்கறி வந்திருக்கா. அவங்க நடனம் ஆடும்போது இவங்க சொன்ன ஒரு மேட்டர் சொன்னாங்கய்யா, பரதநாட்டியம் ஸ்டைல் மாதிரி ஒரு நடனம். இது நான் இந்த மாதிரி சில காரியங்கள் கேள்விப்பட்டிருக்கேன். அதில் வந்து ஒரு ப்ரொஃபெட்டிக் மெசேஜே அதில் இருக்கும் இருக்கும். அந்த மாதிரி அந்த டான்ஸ்லேயே இந்த கை மூவ்மெண்ட் எல்லாத்துலேயுமே ஒரு மெசேஜ். ஐயா நம்ம சபையில் நம்ம இதில் கேசவன் ஒரு தம்பி இந்த ஃப்ளாக், ஆமாம், சில நேரங்களில் பார்த்தா தேவதூதன் மாதிரியே இருக்கும். அந்த ஃப்ளாக் அந்த போயிட்டு வர அந்த மூமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு மனுஷன் பண்ற மாதிரியே இருக்கு. அப்படியே அந்த விங்ஸ், அப்படியே அந்த ஹோலி ஏஞ்சல்ஸ் ஒரு விரிக்கிற மாதிரி அப்படி இருக்கும். இது இல்லைன்னு எப்படி சொல்ல முடியும்? நீ போட்டோ எடுத்தியான்னு கேட்டா நான் அதை பார்க்கத்தான் செய்யணும். ஆமா, அப்ப போட்டோ எப்படி எடுக்க முடியும்? அதனால என்னாச்சுன்னா, உங்க அம்மாச்சி எதுவுமே வெளியே சொல்றதை நிறுத்திட்டாங்க. ஆனா எல்லாமே டைரியில எழுதி வச்சிருந்துருக்காங்க. எத்தனை டைரி இருந்திருக்கோம்? ஒரு 10. 10 இருக்கலாம். இவர் அப்ப நல்லா வளர்ந்துட்டாரு. இந்த அம்மாச்சியோடைய தரிசனங்களை பார்த்தோன்னே, ஆஹா இது இவ்வளோ ஆழமான ரகசியங்களா இருக்குத, நம்ம பத்திரப்படுத்தி வைப்போம், வருங்காலத்தில் நம்மளுடைய ஆவிக்குரிய லைஃபுக்கு அது பிரயோஜனமா இருக்கும்னு நினைச்சிட்டு ஊருக்கு போயிருக்கிறார். இவங்க அம்மாச்சிக்கு தான் அவ்வளோ எதிர்ப்புலாம் வந்துருச்சுல, எல்லாத்தையும் தீயை வச்சு கொளுத்தி எரிச்சாடா. இவர் ஊர்லேருந்து வந்து பார்க்குறாரு, எல்லாம் சாம்பலாகி போச்சு. இப்போது மற்ற விசுவாசிகளுக்கு அது எதுவுமே பிரயோஜனம் இல்லாமல் போயிடுச்சு. இது வரைக்கும் உங்களுடைய ஐயாவோட பழகுனதுலையே அவர் ஷேர் பண்ண அநேக உன்னத அனுபவங்களில் உங்களை ரொம்ப தொட்ட கவர்ந்த ஒரு அனுபவம் என்ன? அதாவது அவர் அந்த பரலோக அனுபவத்தில் அவர் போயிருக்கும் பொழுது தேவனுடைய குரல், ஏறிவா, அந்த குரல் எப்படி இருந்துச்சுன்னு அது சொன்னார். அந்த அனுபவம் வந்து எனக்கு 1990 ஊழியத்தை ஆரம்பித்து 1991 போல் ஆல்மோஸ்ட் ஒரு டைடுன்னு சொல்லலாம். அப்படி தான் என்னை தூக்கி போகிறோம். என்னை வந்து ஊழியத்தில் ஆகிட்டு ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போகிறாங்க. கொண்டு போய் அந்த ஹாஸ்பிட்டலுக்குள்ளே கொண்டு போய் என்னை சேர்க்குறாங்க. திடீர்னு ஒரு சவுண்டு எனக்கு, நான் அப்போது ஆண்டரோட பேசிக்கிட்டு இருக்கிறேன். நான் எனக்கு தெரியுது நல்லா. அவங்க மைக்க நிலையில் இருந்தீங்களா இல்லை அரை மைக்கத்தில் இருந்தீங்களா? ஃபுல்லாகவே எனக்கு என்ன எங்கே இருக்கிறேன்னு தெரியும். அன்கான்ஷியஸ். ஆனால் மேலே பேசுகிற சத்தம் எனக்கு கேட்குது. நான் சொல்கிறேன், ஆண்டு நான் இப்போ தான் ஊழியத்துக்கு வந்திருக்கேன், வந்து கொஞ்ச நாள் கூட ஆகலை, இன்னும் ஒழியுமே நான் செய்யலை, அதுக்குள்ளே நீங்கள் என்னை எடுத்துட்டிங்கன்னா எனக்கு என்ன ஆகுறது அப்படின்ற மாதிரி நான் ஆண்டவர்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது அந்த தண்டர் வாய்ஸ் ஐயா சொன்னார்ல, ஒரு நிமிஷம் பேசுகிறீங்க ஆனால் அங்கே நிற்கிற மாதிரி தெரியுதா? அங்கே நிற்கிறீங்களா பரலோகத்தில்? அங்கே பரலோகங்கிறது என்னோட அனுபவம் சொல்லுது. உணர்வு தான், அதெல்லாம் உணர்வு. சரி, பரலோகன்றது தெரியுது, நம்ம வந்துட்டோன்றது தெரியுது, ஆனால் அந்த குரல் ஐயா சொன்னார்ல தண்டர் வாய்ஸ், அந்த தண்டர் வாய்ஸ் கேட்குது, கோ பேக். ஓ அவ்வளோதான். இங்கே பார்க்குற டாக்டர்லாம் எல்லோரும் என் சுற்றி நிற்கிறவங்களாம், என்ன இவருக்கு நல்லா கிடக்கிறாரு, நாங்கள் கதை கதை எதுனா எழுதுவீங்களான்னு கேட்டார். அந்த ஒரு அனுபவம் எனக்கு வந்து, நீங்கள் ஸ்டூடெண்ட்ஸில் கதை எழுதுவீங்களா தெரிஞ்சிச்சோ? அது எப்படின்னா ஐயா, எனக்கு கதை எழுதி பழகம் இல்லையா, கதை விட்டு பழக்கம். அதைத்தான் அந்த டாக்டர் கேட்டிருக்காப்புல. அப்போ ஒரு தடவை ஐயா கூப்பிட்டு ஒரு கிறிஸ்மஸ் சமயத்தில் அந்த ஜார்ஜின் ஒருத்தர் இருந்த கோபுரதர், அவர் வந்து அவர் மூலமாக சொல்லி அனுப்பி, ராஜன் ஜான ஒரு ரெண்டு கதை எழுதி கொடுக்க சொல்லுங்க, நல்லாகிறது ஒன்று போடலாம். அதுக்கு முன்னால் எழுதியிருந்தவரோட முடிஞ்சிடுச்சு சாப்டர் அவருது. சரி, நானும் பயந்து வந்து இந்த ஜார்ஜ் ஐயா வேற சொல்கிறார், பெரியவர் சொல்லிட்டார், உபாசம் பண்ணி ஜோம் பண்ணி எழுதினு வாங்க, வேற ஒன்றும் பேசாதீங்க. நான் போய் முட்டி மோதி அடிச்சு அப்புறம் எப்படியோ பண்ணி ஒரு ரெண்டு கதையை எழுதுன்னு போய் கொடுத்தா, ஐயா படிச்சு பார்த்துட்டு ரெண்டு கதையும் சூப்பராக எழுதியிருக்கான். ரெண்டு கதையும் ஒரே மேகசினில் போட்டேன். ஓஹோ, அந்த மேகசினில் அந்த சில்ட்ரன் பேஜ் எல்லாம் படிச்சு தான் நீங்கள் எனக்கு ஆன்மீக நண்பனோ அந்த காலத்துலேயே ஆயிட்டீங்க. இப்போ இந்த பழைய ஜீஸ் கால்ஸ் மேகசினில் கடைசி பக்கத்தில் கார்ட்டூன்ஸ் வரும், கார்ட்டூனில் வந்து இந்த மாதிரி கதைகள். அதுலதான் ஃபர்ஸ்ட் இந்த ராஜன் ஜான் பேரை நான் கேள்விப்படுறேன், யார் இந்த ராஜன் ஜான் கூட அழகாக எழுதுறாரு அப்படின்னு. அதுவும் அவர் ஐயாவால் வந்த அனுபவங்கள் தான். கடைசியா
சிமிலாரிட்டி நான் சொன்னேன்ல, ஒன்றுமே கேட்கவே மாட்டேன்றீங்க. அவரே அவர் ஷாக்ல இருக்கிறாரு. அதான் நம்ம நம்முடைய இதில் குறுக்க போகக்கூடாதுன்னு நினச்சிட்டாரு. இல்லை இல்லை பேசுவார், அது அப்படியே மெய் மருந்து கட்டிட்டு இவ்வளோ காரியங்கள்லாம் வருது அப்படின்னா. அதாவது இந்த சிமிலாரிட்டி ஐயாவோட கூட நான் பழக பார்த்ததில்ல, ஒரு 15-16 வருஷமாக ஐயா கூட நான் நெருக்கமாக இருக்கிறதுல நிறைய காரியங்கள். அந்த டிஜிஎஸ் ஐயா என்ன பண்ணினார், என்ன செஞ்சாரோ, அந்த அனுபவங்கள் எல்லாம் நான் ஐயா கிட்ட பார்க்குறேன். அதனால தான் நான் ஒட்டிக்கிட்டு இருக்கிறேன், புரியுதா? ஆமாம். இந்த ஃபாஸ்டிங் ப்ரேயர் ஐயா வந்து ஆரம்பித்த காலத்தில் என்கிட்ட சொன்னார், ஐயா நீங்கள் வரணுன்ட்டு. தேவ கிருபையினால் ஒரு ஃபாஸ்டிங் ப்ரேயர் இதுவரைக்கும் நான் மிஸ் பண்ணதில்லை. ஆமாங்க பாஸ்டர், புரியுதா? இப்போ பண்ணதில்லை. அதே மாதிரி ஒரு ஃபாஸ்டிங் ப்ரேயருக்கு நான் லேட்டு வந்ததும் கிடையாது. கர்த்தர் இதை மறைக்கும், அது மழையோ காற்று புயலோ. I should be an example. கரெக்டா 10 மணிக்கு உங்க குரல் தானையா துணிக்கங்க. அது அது என்ன, அந்த ஐயா கிட்ட இருந்து நான் கத்தது. பெரிய டிஜிஎஸ் தினகரன் ஐயா கிட்ட இருந்து அந்த அதெல்லாம் நான் கற்றுக்கிட்டது. அதனால எந்த காரியத்தை நான் ஐயா அவர்கிட்ட சொல்லிட்டேன்னா, டிஜிஎஸ் ஐயாட்ட சொல்லிட்டேன்னா என்னுடைய பாரம் குறைஞ்சிரும். அதே மாதிரி தான் நம்ம ஐயா. நீங்களாம் இப்போ பாக்கியம் பெற்றுவாங்க. ஆமாங்க பாஸ்டர். இந்த இந்த ஏஞ்சல் டிவியில் பணிபுரிகிற நீங்களோ அல்லது வேர்ல்டு ஃபுல்லாக ஐயாவோட காண்டாக்ட் வச்சுருக்கவங்களோ, ஐ எம் நாட் எக்ஸாஜரேட்டிங் எனி திங், ஐ ஸ்பீக் த ட்ரூத். அண்ட் திஸ் இஸ் த ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் அஸ் டு பி வித் திஸ் வண்டர்ஃபுல் ப்ராஃபட் அந்த மேன் ஆஃப் காட். அந்த மாதிரி நிறைய சிமிலாரிட்டி ஐயா கிட்ட நான் பார்த்ததுனால தான் ஐயாவுடைய ஜபம், ஐயாவுடைய ப்ராஃபிட்டிக்கல் அந்த அட்டரன்ஸு, ஐயா அவர்கள் சொன்ன அந்த ஐயா இல்லைன்றது எனக்கு இப்போது ஒன்றும் அப்படி ஒரு பெரிய இதுவாக தெரியல. அந்த கேப்பை ஃபில்அப் பண்ண ஆண்டவர் இந்த ஐயாவை எனக்கு கொடுத்துருக்குறாரு. அதனால் நிறைய காரியங்கள் ஐயா அவர்கள் தீர்க்க தரிசனமாக சொன்னதெல்லாம் எங்களுடைய திருச்சபையிலும் சரி, எங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையிலும் சரி நடந்துக்கிட்டு இருக்கு. அதனால் இந்த கனமான ஊழியத்தோடு, அதனால தான் நான் வந்து வாய்க்கு வாய் வார்த்தைக்கு வார்த்தை இந்த ஊழியத்திற்காக ஜெபிக்கிறதையும் தாங்கிறதையும் ஒரு பெரிய பாக்கியமாக நான் என்றேன். சாரா பாஸ்டமாக கூட ஒரு தடவை இதை பற்றி சொல்லும்போது சொன்னாங்க, பாஸ்டர் டிஜேஎஸ் ஐயா இறந்ததுக்கப்புறம் அவரோட நீங்கள் எவ்வளோ நெருக்கமாக இருந்தீங்க அப்படின்றது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம். ஸோ அவர் இறந்ததுக்கப்புறம் உங்கள் ஒரு லைஃப்பில் ஒரு ஸ்பிரிச்சுவல் கைடு, ஒரு வாய்டு ஒன்று இருந்தது. கரெக்ட். யாரை வந்து இப்போ நான் வந்து பார்ப்பேன் அப்படின்னு நீங்கள் இருக்கும்போது அந்த தன்மை எல்லாம் நீங்கள் ஐயா கிட்ட நீங்கள் பார்த்ததாகவும், உடனே நீங்கள் வந்து ஸ்பிரிச்சுவல் கைடாகவும் உங்களுடைய ஆவிக்குரிய இதில் நீங்கள் வந்து கைடாகவும் நீங்கள் எடுத்துக்கிட்டதாகவும் பாஸ்டமாக சொன்னாங்க. உண்மை, நல்லா வாட்ச் பண்ணுறீங்க, நல்லா கவனிக்கிறீங்க தம்பி. ஒரு ஷார்ப்பியா, ஷார்ப்பாக இருக்கு, ரொம்ப ஷார்ப்பு. கரெக்ட், பாஸ்டமாக சொன்னீங்க, ரொம்ப ஷார்ப். அதனால் ஐ எம் ஸோ ஹாப்பி டு நன்றி ஐயா, நன்றி. அண்ட் இந்த கடைக்காரர் தம்பிக்கும் ரொம்ப நன்றி. சந்தோஷ் பேர், சந்தோஷ். உண்மையிலே நீ எங்களை சந்தோஷமாக்கிட்டி. ஒருத்த வடை, அந்த வடையோட கூட நாங்கள் கட்டணும். சந்தோஷப்படுத்தினா சொன்னீங்க, எதுவும் சாப்பிடலையே, இதெல்லாம் பேக்கிங் எடுத்துன்னு போயிடுறேன். ரொம்ப ரொம்ப நன்றியா. இன்னைக்கு உங்களுடைய இந்த ரோட்டோரமாக இருக்கிற டீ கடைக்கு அது இந்த கௌரவ குறைச்சலாக பார்க்காம கோட் சுட்டு போட்டாலும், ரோட்டோரத்தில் கோட்டோட அந்த ஒரே ஆள், அந்த பெருமை உங்களுக்கு ஒரு ஆள் தான் சார். ஸோ இப்போ ஒரு சின்ன வேலை நீங்கள் செய்யணும், சொல்லுங்கள். நீங்கள் வந்து நம்ம குடும்பத்தாரை நீங்கள் ப்ளஸ் பண்ணணும், கட்டாயமாக. இட்ஸ் அ பிளஸ்ஸிங். நீங்கள் தான் மூச்சு நிமிடம் அமரா டிவி, அமரா டிவின்னு சொல்லுவீங்களே. நேயர்களே, இந்த கனமான ஊழியத்திலே நானும் உங்களைப் போல ஒரு பங்காளராக இருப்பதில் பேரானந்தம் கொள்கிறேன். இந்த ஊழியத்தோடு இணைந்த பின்பு தேவன் எங்களை ஆசீர்வதித்த விதம், எங்களை கனப்படுத்தி கொண்டிருக்கிற விதம், எங்கள் நிலையை உயர்த்தின விதங்களை, கத்த எங்களுக்கு கொடுத்த ஆசீர்வாதங்களை நான் சொல்ல வேண்டுமேனால் அதுக்கு ஒரு எபிசோடு வேணும். அந்த அளவுக்கு கத்த ஐயா முதலே சொன்ன மாதிரி பூவோடு சேர்ந்த நாறு மணக்கும் என்பது போல, இந்த தீர்க்க தரிசன ஊழியத்தோடு இணைந்த பின்பு கத்த என்னை, எங்கள் குடும்பத்தை, எங்கள் பிள்ளைகள் எல்லாவரையும் ஆசீர்வதித்த விதம் நீங்கள் அறிந்தது தான். அந்த பெரிய ஊழியத்திலே நாம் எல்லாரும் பங்காளராக இருப்பது பெரிய பாக்கியம். கண்களை மூடி பிரார்த்தனை செய்வோம். பரலோக தந்தையே, கர்த்தருக்குள் வாழ்ந்து கொண்டிருக்கிற அன்பின் அப்போஸ்தலர் டாக்டர் டிஜிஎஸ் தினகரன் ஐயாவை குறித்து நாங்கள் பேசின காரியங்கள் அநேகருடைய வாழ்க்கையில் அவர்களை உற்சாகமூட்டியிருக்கும் என்று எண்ணுகிறேன். அதற்கு வழிவகுத்த கனத்துக்குரிய ஐயா தீர்க்க தரிசி எங்கள் சாத ஐயாவை ஆசிர்வதியும், அவரோடு அமர்ந்து இருக்கிற எங்கள் ஒவ்வொருவரையும் நீ கண்ணோக்கி பாரு. இந்த கடக்கார் சந்தோஷ ஆசீர்வதியும், அப்பா ஜெரமி ஆசீர்வதியும், இந்த கனமான ஊழியத்தில் இணைந்திருக்கிற அத்தனை பேரையும் ஆசீர்வதியும். நேயர்கள், உண்மையிலே அவர்கள் நேயர்கள் மட்டுமல்ல, எங்கள் உறவினர்கள்.
இந்த ஊழியக்காரனுக்காக இரவென்றும் பகலென்று பாராமல் செபிக்கிற ஒரு கூட்டம் உண்டு. அவர் சொல்லிவிட்டால் போதும் என்று செயலாக்கம் செய்யக்கூடிய அநேக பக்த பரிசுத்தவான்கள் உண்டு. தங்களுக்கு உள்ளதையும் கொடுத்து, தங்களிடத்தில் இருக்கிறதை தாராளமாக கொடுத்து இந்த ஊழியத்தை தாங்குகிற அருமை பிள்ளைகள் உண்டு. ஒவ்வொருவரையும் தனித்தனியாய் ஆசீர்வதியும். ஒவ்வொரு குடும்பத்திலும் நீர் அற்புதத்தை நடப்பித்திரலும் அப்பா. ஒரு பரிசுத்தவானுடைய வாழ்க்கை சரித்திரம் எங்களுக்கு முன்மாதிரியாக இருந்தது போல நாங்களும் அந்த பரிசுத்த நிலையில் வாழ்வதற்கு ஏஞ்சல் டிவியினுடைய பங்காளர்கள் நேயர்கள் அத்தனை பேருக்கும் அருள் தாரும் அப்பா. ஒரு தூய வாழ்க்கை வாழ முடியும் என்பதற்கு அடையாளமாக தேவனோடு சஞ்சாரித்து தேவ சாயலை இந்த பூமிக்கு வெளிப்படுத்தி தேவனைப் போல வாழ முடியும் அருள்நாதர் இயேசு கிறிஸ்துவினுடைய வல்லமையை பரிசுத்த ஆவியானுடைய மகிமையை வெளிப்படுத்த முடியும். பரலோகத்தின் தரிசனத்தை பூமிக்கு கொண்டு வர முடியும். பரலோக அனுபவங்களை மக்களுக்கு எடுத்துரைக்க முடியும் என்று அந்த தெய்வ மனிதனிடமிருந்து கற்றதையும் இந்த தெய்வ மனிதன் அதற்கு அத்தாட்சியாய் வாழ்வதையும் அவரோடு இணைந்து நாங்கள் செயல்படுவதையும் நீர் அறிவீரப்பா. ஆகவே பங்காளர்கள் ஒவ்வொருவரையும் பக்குவமாய் பாதுகாத்தரலும் கர்த்தாவே. இப்பொழுதும் நாங்கள் ஒன்றிணைந்து காரணோடையிலே கர்த்தருடைய வல்லமை விளங்கும்படியாக கட்டட வேலைகள் சீக்கிரம் ஆரம்பமாகட்டும். அரசு கண்களிலே தயவு உடனே கிடைக்கட்டும் அப்பா. எல்லா உத்தரவுகளும் வரட்டும். அந்த பில்டர்ஸுகளுக்கெல்லாம் இப்போவே ஞானம் கொடுங்கப்பா. குறிப்பிட்ட காலத்திற்கு முன்பதாக அந்த இடங்கள் அழகான ஒரு தோட்டமாக மாறட்டும். பரலோக ராஜாவுக்கு உரிய ஒரு சிம்மாசனத்தை போடுகிற இடமாக அது மாறட்டும். அவ்விடத்தில் இருந்து தீர்க்க தரிசிகள் எழும்பட்டும். மகிமை ஊர் உலகத்தை மூடட்டும். கர்த்தர் அந்த காரியங்களை செய்து முடித்தரலும் அப்பா. உமக்கு மகிமை செலுத்துகிறேன். அருள்நாதர் இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென். ஆமென். ரொம்ப நன்றியா. தேங்க்யூ சோ மச். மறந்துடாதீங்க, அடுத்த விசிட் ஒன்று இருக்குது. தேங்க்யூ. எனக்கு அருமையானவர்களே, இவ்வளோ நேரமாக காலம் சென்ற கனத்துக்குரிய தேவ மனிதர் டாக்டர் டிஜிஎஸ் தினகரன் ஐயா அவர்களுடைய வாழ்ந்த வாழ்க்கை, அவருடைய சுபாவங்களை குறித்தான சுவாரஸ்யமான காரியங்களை, அவருடைய நெருங்கி பழகிய நமது கனத்துக்குரிய தேவ மனிதர் ரெவரன் டாக்டர் ராஜன் ஜானையா அவர்கள் சொன்னதை நம்ம கேட்டோம். அது உங்களுடைய வாழ்க்கைக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். தொடர்ந்து தேவ காருணியமும் தேவ கிருபையும் உங்களோடு இருப்பதாக. ஆனால் ஒரு கரியம் மறந்துடாதீங்க, அது சீக்கிரமாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வரப்போகிறார். அதனால் உங்கள் தேவனை சந்திக்க நீங்கள் ஆயத்தப்படுங்கள். மரணதா. ஆமென். கர்த்தராகிய இயேசுவே சீக்கிரம் வாரும்.